निरान्धस्य ज्ञानाञ्जनजलाकया सत्सुरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमोऽं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। மீண்டும் ஒரு முறை பக்தர்கள் எல்லோருக்கும் பக்தர்களை சந்திப்பதில் ரொம்ப ஆனந்தம். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த சத்சங்கத்தில் வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய திரும்பவும் மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கின்றேன். நீங்க எல்லாருமே இந்த பகவத்கீதை 18 நாள் சத்சங்கம் தொடர் சத்சங்கம் பக்தர்கள் எல்லோரும் கலந்துகிட்டது ரொம்ப ஆனந்தம் தருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து 18 நாட்கள் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பகவத்கீதை பாராயணம் செய்து சில பிரபுபாதருடைய விளக்கங்கள், பக்தருடைய அற்புதமான எக்ஸ்பிளனேஷன், உங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் கேட்டதுல நீங்க ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அனுபவிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன், எல்லாரும் ஆனந்தமா அதை அனுபவிச்சிருப்பீங்க. சோ அதனுடைய கண்டினியூஷன், அந்த 18 நாள் சத்சங்கம் முடிச்சு அதனுடைய திரும்பவும் நம்ம வந்து அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 3 நாள் சத்சங்கம், 3 நாளும் பல்வேறு தலைப்புகளில் பேச இருக்கிறோம். இன்றைக்கு வந்து நம்ம ஆதி மூலம், அதாவது மூலம் முழு முதற் கடவுள், முழு முதற் கடவுள் யாரு? கடவுள் நிறைய இருக்காங்க, இதுல யாரு முழு முதற் கடவுள்? இது எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குண்டான விஷயம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவதை வழிபடுறவங்களும் தாங்கள் வழிபாட்டுக்குரிய கடவுளே உயர்ந்தவங்க சிறந்தவங்க அப்படி முன்வைக்கிறது உண்டு. கணபதியை வழிபடக்கூடியவங்க கணபதி தான் ஆதி மூலம் என்று சொல்வது உண்டு. மகாதேவரை வழிபடக்கூடியவங்க மகாதேவனே ஆதி அந்த மற்றவன் அனு அவரே அனைத்துக்கும் ஆதாரம் என்று கூறுவது உண்டு. சக்தி தேவியை வழிபடக்கூடியவங்க இல்ல இல்ல தேவிதான் அனைத்துக்கும் ஆதாரம், அவள் என்று எதுவும் அடங்காது நடக்காது என்று கூறக்கூடியவர்களும் உண்டு. இந்த மாதிரி முருகர், இப்படி நமக்கு பெயர் தெரிஞ்ச ஒரு சில தேவதைகள், முருகர், கணபதி, பார்வதி தேவி, சரஸ்வதி, இந்த மாதிரி ஒரு சிலர் தான் நமக்கு பேர் தெரியும். அப்ப அந்த ஒரு சில தேவதையை வழிபடக்கூடிய ஜனங்க எந்த தேவதை அவங்க இஷ்ட மூர்த்தியா இருக்கோ அந்த தேவதை வழிபடும் போது அந்த தேவதை மேல உள்ள பற்றுதலால அவங்க என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க, நான் வழிபடக்கூடிய இஷ்ட தேவதையே வந்து உயர்ந்தது, அவங்களுக்கு மேல ஒரு அதிகாரி கிடையாது என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனா இது சம்பந்தமா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, பகவான் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும், முழு முதற் கடவுள் யாரு, ஆதி மூலம் யாரு, பகவான்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும், இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஒரு விடை அளிக்கக்கூடிய வகையில இது சம்பந்தமா புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு, பெரும் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கு வகுப்புல தெரிஞ்சுக்கிறோம். இது எதுவுமே நம்முடைய சொந்த கருத்துக்கள் எதுவுமே கிடையாது, நம்ம பேசுறதோ படிக்கிறதோ எதுவுமே சொந்த கருத்துக்கள் அல்ல. சீல பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியர்களும் பெரும் பக்தர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையான சாஸ்திரத்திலிருந்து அறிந்து கொண்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கிறோம். ரைட். இப்போ வேதங்கள் வந்து மூன்று வகையான ஸ்கந்தங்களா பிரிக்கலாம். 3 ஸ்கந்தம் வேதத்துல, ஒன்று ஞானகாண்டம், இனி ஒன்று உபாசன காண்டம் இன்னொன்று கர்மகாண்டம். எஸ், கர்மகாண்டா, ஞானகாண்டா, உபாசன காண்டா, 3 பாகமா வேதங்கள் வந்து 3 பாகமா அடங்கியிருக்கு. கர்மகாண்ட பகுதி அப்படிங்கிறது, இப்ப கர்மா அப்படின்னா நீங்க பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க, இந்த 18 நாள் சத்சங்கத்துல கர்மா அப்படின்னா செயல், அது 2 வகையான செயல் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க, அகர்மா விகர்மா. சாஸ்திரத்துக்கு கர்மா 3, கர்மா அது அகர்மா அண்ட் விகர்மா. கர்மா அப்படின்னா செயல், அது பல நோக்கு செயல், அது புண்ணிய கர்மா, இந்த செயல் பண்ண எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு தெரிந்து பண்ணக்கூடியது கர்மா. பாவகாரியம் செய்யறது பிகர்மா. ஆ கர்மானா பற்றின்றி செயலாற்றுவது அல்லது பக்தியோடு செயலாற்றுவது.
இதை பற்றி போதிக்கக்கூடியதான் கர்ம காண்டம். என்னென்ன பலன், என்னென்ன பலன்கள் செய்தா, என்னென்ன யாகம் செய்தா எனக்கு என்னென்ன புண்ணியம் கிடைக்கும், இந்த யாகம் பண்ண இந்த புண்ணியம் கிடைக்கும், இந்த பூஜை செய்தா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த பரிகாரம் பண்ணா நல்லது, இந்த பிராயச்சித்த பலன், இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து வேதங்கள்ல கர்ம காண்ட பகுதியில் இருக்கும். இந்த யாகம் செய்தா என்னென்ன பலனை பெறலாம். அதுக்கப்புறம் ஞான காண்டம், அறிவு விருத்தி செய்து கொள்றதுனால நாம் மோட்சத்தை நோக்கி நகரலாம். அதாவது வேதம் நம்மளை எதை நோக்கி அழைத்து செல்லுதுன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷா. தமிழ்ல சொல்லணும்னா அறம், பொருள், இன்பம், வீடு. நம்ம எல்லோருக்கும் அறம் உண்டு. அது துறவர வாழ்க்கையில துறவரத்துக்கு ஒரு அறம் உண்டு, ஒரு தர்மம் உண்டு. இல்லற வாழ்க்கையில இல் அறம், வீட்டில இருந்து பயிற்சி பண்ணக்கூடிய தர்மம், அதான் இல்லறம். அப்ப இல்லற வாழ்க்கையில தர்மம் உண்டு, அறம் உண்டு. அப்ப நான் எந்த அறத்தை சார்ந்தவன், நான் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவனா, எனக்கு மனைவி இருக்காங்களா, எனக்கு குழந்தைங்க இருக்காங்களா, எனக்கு கணவர் இருக்காங்களா, இந்த தர்மத்தை அறிந்து கொண்டு இந்த ஆசிரமம் இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்றது அறம், அதன்படி செயல்படுவது. அப்போ ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எப்படி எல்லாம் இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கறது அறம், அதாவது தர்மம். அந்த 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 தர்மத்துல போய் இப்போ ஒரு சன்னியாசியா இருந்தா அந்த சன்னியாசி என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், அவருடைய தர்மம் என்ன. இப்ப நாங்க வந்து பிரம்மச்சாரிய வாழ்க்கையில் கோயில்ல வந்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும். அப்போ ஒரு பிரம்மச்சாரி என்னெல்லாம் கடைபிடிக்கணும், அது பிரம்மச்சரிய தர்மம். அது போல இல்லற தர்மம், அது போல சன்னியாச தர்மம். இதுல நம்ம என்ன தர்மம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அறம், பொருள். அதுக்கப்புறம் பொருள் வேணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ட்டாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு குரு அருள், குரு அருள் இணை அருள் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த உலகம் கிடையாது. பொருள் இல்லாதருக்கு இந்த உலகம் கிடையாது. அப்போ குறைந்தபட்சம் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொருள் தேவை, பொருளாதாரம் தேவை. அறம், பொருள், அதாவது தர்ம அர்த்தம், பொருளாதாரம் வேணும். தினக்கப்புறம் காமம். நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆசை இல்லாத மனிதன் என்பது கிடையாது. ரொம்ப அபூர்வம் ஆசை இல்லாதவங்களை பாக்குறது, ரொம்ப ரொம்ப அபூர்வம். ரொம்ப உயர்ந்த தன்னை உணர்ந்த ஆன்மாக்கள், சாதுக்கள், அவங்களுக்கு தான் பௌதிகத்துல ஆசையே இருக்காது. அப்ப நம்ம எல்லோருக்கும் ஆசை இருக்கு. அப்ப சிலர் இல்லற வாழ்க்கை இருக்காங்க, அவங்களுக்கு பொருளாதார தேவை இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம், குடும்பம், குழந்தை, வீடு, நிலம். அப்ப இந்த மாதிரி இது இது வந்து பொருளாதாரம், அறம், பொருள், இன்பம். இந்த குழந்தைகள் இதெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கையில் இன்பம். தென் அதுக்கப்புறம் மோட்சம், முக்தி. அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம அர்த்த காம மோட்சம். இதுதான் வேதம் கற்பிச்சு. என்னுடைய தர்மம் என்ன, நான் எப்படி தர்மப்படி தர்ம முறைப்படி செயல்பட்டு என் பொருளாதாரத்தை அடைவது, அதுக்கப்புறம் இந்த பொருளாதாரத்தை கொண்டு எப்படி நான் இல்லற வாழ்க்கையை சீரும் சிறப்பும் செவ்வனா நடத்துவது, இறுதியில் நான் மோட்சத்தை நோக்கி செல்வது, மோட்சத்தில். இதுதான் வேதம் கற்பிக்கும். அப்போ ஞான மார்க்கம், ஞானத்தை ஞான காண்ட பகுதியில, வேதத்துல ஞான காண்ட பகுதியில முக்தி அடையிறதுக்கு என்ன செய்யணும், முக்தி. அதாவது பிறவா நிலை, மீண்டும் பிறக்கக்கூடாது, மீண்டும் பிறவா நிலை அடையணும். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இந்த மாதிரி துன்பத்திலிருந்தெல்லாம் விடுபடணும், அதுதான் முக்தி. அப்போ ஞான மார்க்கத்தை பயிற்சி பண்றவங்க முக்தியை நோக்கி முன்னேறுவாங்க. கர்ம காண்டத்தை பயிற்சி பண்றவங்க இக உலக வாழ்க்கையில வசதிகளை பெறுவாங்க. அப்போ வேதம் ஒரு சமுத்திரம் போல, வேதம்ங்கிறது ஒரு கடல். அந்த கடலுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் போய் எடுக்கலாம். சிலர் மீன் பிடிச்சிட்டு வரலாம், சிலர் வந்து முத்து எடுத்துட்டு வரலாம். அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ, ஒவ்வொருத்தருக்கு வேதத்துல என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். எப்படி கடல்ல போய் தனக்கு தேவையானதுல எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது போ. சிலர் உப்பு எடுத்துட்டு வருவாங்க, சிலர் கடல் தண்ணி இது பண்ணி உப்பு எடுத்துக்கிறாங்க, சிலர் மீன் எடுத்துக்கிறாங்க, சிலர் முத்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கடல்ல ஒன்னொன்னு எடுத்துக்கிறாங்க. அது போல வேதத்துல ஜோதிர் வேதம், ஆயுர்வேதம், ஞானம், கர்ம காண்டம், இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் உண்டு. அப்போ பலன் கருதி செயல்படுறவங்க, எனக்கு இந்த புண்ணியம் கிடைக்கணும், நான் வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய வசதியாக வாழணும், பொருளாதார முன்னேற்றம் அத்தியாவசியம், அதனால பொருளாதாரத்துக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க கர்ம காண்ட பகுதி பின்பற்றுவாங்க. எனக்கு பொருளாதாரம் இருக்கிறதே போதும், எனக்கு கொஞ்சம் பொருளாதாரம் கிடைச்சாலே போதும், நான் ரொம்ப ஆசையெல்லாம் படல, நான் முக்தி அடையதான் ஆசைப்படுறேங்கிறவங்க ஞான காண்டத்தை பின்பற்றுவாங்க. அடுத்து உபாசன காண்டம், வழிபாடு. பல்வேறு வழிபாடு முறைகள் வேதத்துல சொல்லியிருக்கு, பல்வேறு வழிபாடு முறைகள். அந்த வழிபாடு முறைகளை மூன்று வகையா பிரிக்கலாம். பல்வேறு வழிபாடு முறை, ஒன்று தமோகுண வழிபாடு, இனி ஒன்று ரஜோகுண வழிபாடு, இனி ஒன்று சத்வகுண வழிபாடு. நீங்க பகவத்கீதையில இந்த 18 கோர்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஜடையிற்கின் முக்குணங்கள், கீதையினுடைய 14 அத்தியாயம், மூன்று குணங்களை பற்றி கிருஷ்ணர் அற்புதமா வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் 18 அத்தியாயத்திலும் வந்து நம்பிக்கையோட பிரிவு பற்றி சொல்லும் போது மூணு குணத்தை பத்தி சொல்றாரு கிருஷ்ணா. அப்போ
இந்த மூணு குணம் நம்ம இந்த மூணு குணத்து மூணு குணத்துல உள்ளவங்களுக்கு ஏற்றார் போல வழிபாடு. குணம் என்றால் கட்டுண்டு இருப்பது. நம்ம கை காலை கட்டி போட்டா எப்படி இருக்கும்? என்னால சுதந்திரமா செயல்பட முடியாது. என் கை காலை அவிழ்த்து விட்டாதான் என்னால சுதந்திரமா செயல்பட முடியும். அது போல ஜீவன்களாகிய நம்ம குணங்களால கட்டுப்படுத்தப்படுறோம். ஜீவன்களாகிய நம்ம இந்த உலகத்துல வந்து குணங்கள் தான் நம்ம கட்டுப்படுது, குணங்கள் தான் நம்ம செய்விக்குது. நான் செய்யல, சாத்வீகமான குணத்தில் இருக்குமோ நான் அமைதியா இருக்கேன், தீவிர குணத்தில் இருக்கும் போது எனக்கு கோபம் வருது, அறியாமை குணத்தில் இருக்கும் போது எனக்கு தூக்கம் சோம்பேறித்தனம் பிடிச்சிருக்கு. அப்ப என்ன நடக்குதுங்க? இந்த குணங்கள் தான் என்னை செய்விக்குதே தவிர நான் செய்பவன் அல்ல, ஆன்மா செய்பவனும் அல்ல, செய்ய தூண்டுவனும் அல்ல, குணங்களே செய்விக்கின்றன. பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்னியதே. பிரகிருதி இந்த இயற்கை எப்படி இயங்குது? குணை கர்ம குணத்தினால இயங்கிட்டு. அப்போ ஓரொருத்தருடைய குணத்துக்கு ஏற்றார் போல வழிபாடு. அறியாமை குணத்தில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த வழிபாடு செய்வாங்க, தீவிர குணத்தில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த வழிபாடு செய்வாங்க, சாத்வீகமான குணத்தில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த வழிபாடெல்லாம் செய்வாங்க. இப்போ இந்த கலியுகத்துல வழிபாடுங்கிறது ரொம்ப இழிந்த நிலையில போயிடுச்சு. என்ன ஆச்சு? கடைசியில சினிமா நடிகருக்கு கோயில் கட்டி வழிபடுறது, சினிமா நடிகருக்கு கோயில் கட்டுவது, அவங்க கட்ட ஓட்டுக்கெல்லாம் பால் ஊத்துறது, அவங்க வீட்டு முன்னாடி படி தவமா தவம் இருக்கிறது, இதெல்லாம் அறியாமை. சாதாரண மனிதனே கடவுளா வழிபடுறது. இப்போ இந்த பகவான்கிற வார்த்தை கூட ரொம்ப கேவலமாக்கிட்டு, ரொம்ப சீப்பாக்கிட்டாங்க. பகவான் அப்படிங்கிற வார்த்தையை கூட ரொம்ப சீப்பாக்கிட்டாங்க கலியுக ஜனங்க. அம்மா பகவான், அப்பா பகவான், ரோட்ல போறவர் பகவான், நீ பகவான், நான் பகவான், எல்லாரும் பகவான். யாராவது ஒரு சாமியார் வந்து சின்னதா அற்புதம் பண்ணிட்டா அவர் பகவான். இந்த மாதிரி கலியுகத்துல சாஸ்திரங்களை அடிப்படை இல்லாத பக்தி, சாஸ்திரங்களை பிரதானம் இல்லாம சாஸ்திரங்களின் அடிப்படை இல்லாம செய்யக்கூடிய பக்தி பெரும் தொந்தரவா இருக்கும் சமுதாயத்துல. அதுதான் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி ரூப கோசாமி நம்முடைய ஒரு பூர்வாச்சாரியர், நம்ம சம்பிரதாயத்துல ஒரு பெரும் பக்தர், சைதன்ய மகாபுடைய நேரடி சீடரும் கூட. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய புஸ்தகத்துல வேதத்திலிருந்து எடுத்து எழுதி சொல்றார், வேதத்திலிருந்து தொகுத்து சொல்ற ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், ஸ்ருதி. எஸ், ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி பாஞ்சராத்திக பிரதிம்பினா வைக்காந்திக ஹொரே பக்தி உத்பாதாயேவ கல்பதே. ஸ்ருதி அப்படின்னா வேதம். இப்ப நம்ம வேதத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? வேதம் என்றால் ஸ்ருதி. ஸ்ருதினா செவி வழியா கேட்கறது. முதல்ல வேதங்கள் வந்து எழுத்து வடிவில் புஸ்தகமா இல்ல. முதல்ல வேதங்கள் வந்து முன்ன காலத்துல ஒரு 500-1000 வருஷங்களுக்கு முன்பாக வேதங்கள்லாம் புஸ்தகம் எழுத்து வடிவில் கிடையாது. அது செவி வழியாக கேட்டு பெற்றுக் கொண்டார். குரு சொல்வாரு, சீடர் கேட்டுக்குவாங்க, உடனே அதை திரும்ப சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ருதிதாரா, வேதங்களை கிரகிச்சக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைச்சவங்களா இருந்தாங்க ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்பாக, வேத காலம் சொல்றோம் இல்லையா அந்த டைம்ல. அப்ப எழுத்து வடிவே தேவையில்லை, எழுத்து வடிவே தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருந்தது. கலியுகத்துல கலியுகம் தொடங்குறதுக்கு முன்பு தொடங்கக்கூடிய சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு நல்ல பக்தி கூர்மை உள்ளவங்க, அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு தடவை சொல்லிட்டாலே உடனே கிரகிச்சுக்குவாங்க. அப்படி கிரகிச்சுக்கூடிய கூடியவங்க ஸ்ருதி தாரான்னு சொல்லுவாங்க, உடனே கிரகிச்சுக்கிறவங்க. அப்ப என்ன ஆச்சு? அந்த டைம்ல எழுத்து வடிவு தேவையில்லாம இருந்தது. இப்ப நமக்கு என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக சக்தி குறைஞ்சு குறைஞ்சு. நேத்து இந்நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா, நேத்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஞாபகம் இல்லைங்களே, நான் எங்க இருந்தேன், வீட்டுல இருந்தனா, ஆபீஸ்ல இருந்தனா, கிச்சன்ல இருந்தனா, ரொம்ப மண்டையை போட்டு பிச்சுதான் சொல்லுவோம், நேத்து இந்த நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்க? ஏன்னா கலியுகத்துல ஞாபக சக்தி குறைஞ்சிட்டே வந்தா வந்த புத்தி. அதனாலதான் வேதங்கள்லாம் எழுத்து வடிவில் கொடுத்தார் வியாசதேவர், வேத வியாசர் வேதங்கள்லாம் எழுத்து வடிவில் தந்தார். அப்போ ஸ்ருதி அப்படின்னா வேதம், ஸ்மிருதி அப்படின்னா வேதங்களின் வழிவந்த நூல்கள். ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி புராணங்கள், புராணங்கள் ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், இந்த மாதிரி பாகவத புராணம், புராணங்கள். ஸ்ருதி ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதி அப்படின்னா வேதங்களின் வழிவந்த நூல்கள். ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி புராணங்கள். பாஞ்சராத்திக விதி, பாஞ்சராத்திகம் எப்படி யாரை வழிபடணும் எப்படி வழிபடணும்ங்கிறது பாஞ்சராத்திக விதி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி பாஞ்சராத்திக விதிம்பினா வைக்காந்திக ஹரேர் பக்தி உத்பாதாயவ கல்பது. சமுதாயத்தில் பெரும் தொந்தரவு. என்ன என்ன பெரும் தொந்தரவு? யாரெல்லாம் வேதங்களும் வேதங்களில் வழிவந்த நூல்களும் புராணங்களும் இதிகாசங்களும்
பின்பு பாஞ்சராத்திக போன்ற கிரந்தங்கள்ல சொல்லாத வழிபாடு, சாஸ்திரத்துக்கே இல்லாத ஒரு வழிபாடு, சாஸ்திரத்திலேயே இல்லாத வழிபாடு செய்யும் போது சமுதாயத்துல பெரும் தொந்தரவாயு. இன்னைக்கு கூட பாருங்களேன், நிறைய கடைகள்ல வீடுகள்லாம் ஒரு மொட்டைத்தால தொந்தி பொம்மை ஒன்று வச்சிருப்பாங்க, தோல்ல வந்து ஒரு பை போட்டிருப்பாரு, தோல்ல வந்து ஒரு பை இருக்கும், சாக்கு பை, மொட்டைத்தால தொந்தி பொம்மை. இந்த வழிபாடு எந்த சாஸ்திரத்திலுமே கிடையாது, வேதத்துல கிடையாது, புராணத்துல கிடையாது, இதிகாசத்துல கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் வழிபடுறாங்க. இது எங்க சொல்லியிருக்கு இந்த வழிபாடு? அப்ப என்ன நடக்குதுன்னா, கலியுகத்துல உண்மையான வழிபாடு சரியாக புரிந்து கொள்ளப்படாததுனால ஜனங்க நாளுக்கு நாள் புதுசு புதுசா வழிபாடு கொண்டு வருவாங்க. சாதாரண மனிதனை கடவுளாக்குவாங்க, இறை தூதர்களை கடவுளாக்குவாங்க. நிறைய இறை தூதர்கள், இயேசு பிரான் வந்தார். இப்ப நம்மளுடைய நம்முடைய பாரத வேதத்துல மட்டும் இல்லாம மற்ற மார்க்கம், மற்ற இஸ்லாம் மார்க்கமோ அல்லது கிறிஸ்துவ மார்க்கமோ, அந்த இறை தூதர் கூட என்ன சொன்னாங்க, தங்களுக்கு கடவுளா சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் அல்லாஹ் இருக்காரு, இறைவன் இருக்காரு, அவர் வந்து சொர்க்கத்தில் இருக்காருன்னு. அதே போல இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பரலோகத்து ராஜ்யத்தில் பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவரே என் குழந்தைகளை காப்பாற்றுவீராக நமக்காக பிரார்த்தனை பண்றார். அவரும் இறை தூதர், நபிகள் நாயகம் இறை தூதர், இயேசுபிரான் இறை தூதர். நம்ம இதிலும் நிறைய ஆச்சாரியன்மார்கள்லாம் இருக்காங்க, ராமானுஜ ஆச்சாரியார், மாத்துவ ஆச்சாரியர், இவங்கெல்லாம் யாருமே தன்னை கடவுளா சொல்லல, ஆனா இவங்க கடவுளை காமிச்சு கொடுத்தாங்க. இதுல என்ன ஒரு வித்தியாசம், என்ன ஒரு அழகுன்னா, ஒரு இந்த கிறிஸ்துவ மார்க்கமோ அல்லது இஸ்லாம் மார்க்கமோ அல்லது பௌத்த மார்க்கமோ தோன்றியது ஏறக்குறைய இந்த 2000-3000 வருடங்களுக்குள்ள. ஆனா நம்முடைய பகவத்கீதை கொடுத்ததே 5000 வருஷம் ஆயிடுச்சு. பகவத்கீதை நமக்கு கிடைத்ததே 5000 வருஷம். அதுக்கு முன்பாக நம்மால் வரையறுத்து கூற முடியாது. கால வரையின்றி வேதங்கள் எப்படி தோன்றியது, எப்பொழுது தோன்றியது, புராணங்கள் எப்பொழுது தோன்றியது, ஜீவன்களாகிய நாம எப்படி தோன்றணும் சொல்லவே முடியாது. ஜீவன்களாகிய நாம பல்வேறு சரீரம் கடந்திருக்கிறோம், எவ்வளவு சரீரம் கடந்தோம்னு தெரியாது. அப்ப வேதங்கள் எப்போ தோன்றியது சொல்ல முடியாது. பகவான் எப்போ அவதாரம் பண்றாரு, இந்த பூமியில வரும்போது சொல்ல முடியாது, அவர் எப்பவுமே நித்தியமா இருக்காரு. அப்போ நம்முடைய வேதங்கள், இதிகாச புராணங்கள் ரொம்ப பழமையானது, அதுல பகவானுடைய வழிபாடு. அப்ப வழிபாட்டு முறைகள்ல கூட வேதத்துல மூணு விதமான வழிபாடு பத்தி பார்த்தோம். ஒன்னு தமோகுண வழிபாடு, ரஜோகுண வழிபாடு, சாத்வீகமான வழிபாடு. தமோகுணத்தில் உள்ளவங்க என்ன மாதிரி வழிபடுவாங்க, நடு ராத்திரியில போய் இருட்டுல கருப்பு கலை, பிளாக் மேஜிக் பண்றது, பூத பிரேத பிசாசுகளை வழிபடுறது, சுடுகாட்டுல போய் பிரேதங்களை பிசாசுகளை வழிபடுறது, அப்புறம் துர்தேவதைகளை வழிபடுறது, பலி கொடுக்கறது, பயங்கரமான பலி கொடுத்து அந்த மாதிரி ஒரு சடங்கு, இதெல்லாம் பண்றது தமோகுண வழிபாடு. ரஜோகுண வழிபாடு உடம்பை கடுமையா வருத்திக்கிறது, உடம்பெல்லாம் அம்பு குத்தி, அழகுகள்லாம் குத்தி, அப்படி அந்த லாரியில கிரெயின்ல முதுகுல கம்பி குத்தி அப்படி தொங்கிட்டு போறாங்க, பறக்கும் காவடி, பறக்கும் காவடின்னு சொல்லி அந்த கிரெயின்ல முதுகுல வந்து கம்பி குத்தி அப்படி தொங்கிட்டு இருப்பார், தொங்கிட்டு இருப்பார். இன்னும் சிலர் வந்து உடம்பெல்லாம் ஃபுல்லா அழகு வேலு குத்தி இருப்பாங்க, இந்த பக்கம் குத்தி, இந்த பக்கம் வந்து உடம்பு பூரா வேலு குத்தி இருப்பாங்க, சில பக்கம் ரதங்களை முதுகுல குத்தி இழுத்துட்டு போவாங்க. இது ரஜோகுண வழிபாடு, தீவிரமான வழிபாடு. தீ மேல ஓடுவது, உடம்பை வருத்தி கொள்வது, பயங்கரமான ஆக்ரோஷமான வழிபாடு. அப்ப இந்த வழிபாட்டுல என்ன இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. நான் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன், நான் உடம்பெல்லாம் அழகு குத்தி வந்து இந்த பிரார்த்தனை நிறைவேறணும், இந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா நான் திருச்செந்தூருக்கு காவடி எடுத்துட்டு நடந்தே வருவேன், காவடி இழுத்துக்கிட்டு வருவேன், காவடியில தொங்கிக்கிட்டு வருவேன். இதெல்லாம் ரஜோகுண வழிபாடு. காரணம் என்னது, காமைஸ்தத்தை ஹிருதஜானா பிரபத்யந்தே அந்ய தேவதா. பௌதிக ஆசைகளால் அலக்கழிக்கப்பட்ட மனுஷ கொண்டவங்க தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ததுக்காக தேவதை கிட்ட போவாங்க. அந்தவத்து பலம் தேசாம் தத்பவத் அல்பமேதாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தாம் யாந்தி மாமபி. பௌதிக தேவைக்காக மனசு, இந்த சின்ன சின்ன அல்ப விஷயங்களுக்காக, என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவனுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன பௌதிக தேவை தேவைக்காக ஒரு தேவதைகிட்ட போவாங்க. வெள்ளிக்கிழமை துர்கா கோயிலுக்கு போவாங்க, புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு வருவாங்க, வியாழக்கிழமை ராகவேந்திர கோயிலுக்கு போவாங்க, சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு வருவாங்க, திரும்பி ஞாயிற்றுக்கிழமை தேவி கோயிலுக்கு போவாங்க. இப்படியே அவங்களுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். காரணம், இந்த ஏதாவது ஒரு தேவதை தன் தேவையை பூர்த்தி செய்து விட மாட்டார்களா. இது ரஜோகுண வழிபாடு. தமோகுண வழிபாடு என்னது, அறியாமைனால என்ன பண்றோம், எதுக்கு செய்யறோம்னு எதுவுமே தெரியாது, அது அறியாமை வழிபாடு.
சாத்தியமான குணத்துல உள்ளவங்க இந்த பிரதோஷ காலத்துல விரதம் இருக்கிறது, மகாதேவரை வந்து பூஜை பண்ணி ஆராதனை பண்றது, கணபதியை வழி சின்ன சின்ன தேவதைகளை வந்து வழிபடுறது, இது சாத்வீகமான வழிபாடு. இதுக்கு மேல ஒரு வழிபாடு இருக்கிறது சுத்த சாத்தியம், தூய்மையான சாத்தியமான வழிபாடு. அப்ப ஜனங்க அவங்கவுக்கு குணத்துக்கு தகுந்தாற் போல வழிபாட்டை தேர்ந்தெடுத்து கொண்டு வழிபாடு செய்கிறார்கள். இப்ப நான் ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அங்க வந்து நம்ம சத்சங்கத்துக்கு ஒரு பையன் வருவாரு, ஒரு திருநெல்வேலி பக்கம் ஒரு கிராமத்துல இருந்து வருவாரு. அவர் ஒரு முறை நம்ம கோயில் எல்லாம் வந்து அவருக்கு கிருஷ்ண பக்தி எல்லாம் பிடிச்சு போய் அவர் வந்து நாம ஜபிக்க ஆரம்பிச்சாரு, பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு நாள் ஹரே கிருஷ்ணா ஓகே நாம ஜபம் பண்ண ஆரம்பிச்சாரு, பகவத்கீதா படிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப வீட்டுல வந்து அவங்க வீட்டுல ஒரு கிருஷ்ணர் படம் வச்சுக்கிட்டேன், கிருஷ்ண பகவானுடைய படத்தை கொண்டு போய் வீட்டுல வச்சாரு. அப்ப அவங்க அம்மா உள்ள இருந்து சமையல இருந்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அந்த பையனை பார்த்து சொல்றாங்க, டேய் என்னடா பிராமணசாமி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறேன், இது பிராமணசாமி இல்ல. அப்ப பாருங்க அந்த அளவுக்கு ஜனங்களுடைய மனோநிலை எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குன்னா, பகவானுடைய வழிபாடு அவங்க கற்பிக்கப்படாதனால, சரியான விதத்துல பகவானுடைய வழிபாடு வந்து கற்பிக்கப்படாதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கிருஷ்ணரை வழிபடுறது பிராமணர்கள் தான் வழிபடுவாங்க, அது பிராமணசாமி, கிருஷ்ணரை வந்து பிராமணர்கள் தான் வழிபடுவாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள பதிஞ்சு போச்சு. அப்ப அவங்க என்ன வழிபாடு பண்ணாங்க, சின்ன சின்ன தேவதைகளை வழிபட்டாங்க, மாடன் இசக்கி அம்மன் இந்த மாதிரி சின்ன சின்ன தேவதையை வழிபட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த வழிபாடு அது அப்ப சரியா கற்பிக்கப்படாதனால. இந்த பகவத்கீதை பாகவத தர்மம் ரொம்ப பழமையானது, இது விஞ்ஞானம் சயின்ஸ். குரான் தோன்றுவதற்கு முன்பு, குரான் தோன்றுவதற்கு முன்பு பைபிள் பல்வேறு பௌத்த சமயம், பௌத்தம், ஜைனம், கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற பல்வேறு மார்க்குகள் தோன்றுவதற்கு முன்பு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக போதிக்கப்பட்டது ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்பு, ரொம்ப பழமையானது. சயவாய மயா தேக்தா யோகோ புரோக்த புராதனா பக்தோசி மே சகா செய்தி ரகசியம் ஏது உத்தம். ரெண்டு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அழகா சொல்ற, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொன்னாரு, அதுக்கு முன்பாக 1000 கோடி வருஷங்களுக்கு முன்பாக சூரிய தேவனுக்கு சொன்னார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுயுக்காக பிரவீத். அர்ஜுனா, இந்த பகவத்கீதை, இந்த யோக முறை, இந்த விஞ்ஞானம் 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தேன், அவர் தன்னுடைய மகனான வைவஸ்வத மனு, மனித குல தந்தை. இப்ப நம்ம எல்லாம் மனுஷன் சொல்றோம் இல்லையா, இந்த மனிதன்கிற பேர் எப்படி வந்தது, நம்ம மனுக்களுடைய குலத்துல இருந்து வர, மனுக்கள் இருந்து வர. அப்ப மொத்தம் 14 மனுக்கள் இருக்காங்க. இந்த மனு அப்படிங்கிறது ஒரு பதவி போஸ்ட். இப்ப உதாரணத்துக்கு ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒரு சப் ரெஜிஸ்டர் ஒருத்திருப்பார், சப் ரெஜிஸ்டர் பத்திர பதிவாளர். இந்த பத்திர பதிவாளர் பதவி, அந்த இடத்துக்கு ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கந்தசாமி வருவாரு, அப்புறம் குப்புசாமி, சின்னசாமி, முனிசாமி, யாரா மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பதவி அப்படியே இருக்கு, சார் பதிவாளர், சப் ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த போஸ்ட் அப்படியே இருக்கு, அந்த இடத்துக்கு ஆட்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அது போல காலத்துடைய சுழற்சியில 14 மனுக்கள், பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதுல 14 மனுக்கள் மாறிட்டே இருக்காங்க. சாயம்பூ மனு, சக்ஷுஷ மனு, வைவர்ஷத மனு, ரக்தசாவர்ணி, இந்திர சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, மேரு சாவர்ணி, இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு 14 மனுக்கள் இருக்கு. இப்ப நடக்கூடிய, இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த காலத்துல, இந்த டைம்ல வைவஸ்வத மனுங்கிறவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நம்முடைய தந்தை, நம்முடைய மனு, நமக்கு நம்ம அவங்ககிட்ட இருந்தா அந்த சந்ததி தான் வரும், வைவஸ்வத மனு. நீங்க கூட நீங்க உங்க எவ்வளவு பேர் இதை கவனிச்சிருப்பீங்க தெரியல, நீங்க வீட்டுல ஏதாவது ஒரு கிரகப்பிரவேசம் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு கல்யாணம் பண்றீங்க, ஏதோ ஒரு பண்டிகை பண்ணும்போது பிராமணர் வந்து வேத மந்திரம் சொல்வாரு, பாரதி பாரத தீபே ஜம்பு பாரத கண்டே ஜம்பு தீபே வைவஸ்வத மன்வந்தரே மேரோஹோ அப்படிம்பாங்க. இதோட அர்த்தம் என்னது, நான் ஜம்பு தீபத்தில் இருக்கக்கூடிய பாரத வருஷத்துல, ஜம்பு தீபத்துல பாரத வருஷத்துல, இந்த பாரத கண்டத்துல வைவஸ்வத மனுவுடைய ஆட்சி காலத்துல இன்னாருக்கு இன்னார் மகனாக பிறந்தவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இவங்களுக்குள்ள விவாகம் நடக்குது அப்படின்னு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. சோ இப்படி மனுங்கிறது ஒரு பதவி. அது போல கடவுள் நிறைய இருக்காங்க. இப்ப நமக்கு என்ன இன்னைக்கு தலைப்பு, யார் முழு முதற் கடவுள், ஆதி மூலம் யாரு, ஏன் கிருஷ்ணரை நம்ம பகவான் சொல்றோம், பகவான்கிறவர் யாரு, ஏன் நம்ம கிருஷ்ணரை பகவானை ஏற்றுக்கொள்றோம்,
இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஹரே கிருஷ்ணா பக்தர்களை பார்த்தா சொல்லுவாங்க. அதுல எவ்வளவு பேருக்கு பக்தர்களுக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல, எங்களை எல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க. நீங்க வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இருக்கீங்க, அதனால நீங்க கிருஷ்ணர் தான் பகவான் சொல்லுவீங்க, மற்றவங்களை யாரும் சொல்ல மாட்டீங்க. நீங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இருக்க இயக்கத்துல இருக்கிறதுனால நீங்க கிருஷ்ணர் தான் பகவான் சொல்லுவீங்க, அவரை விட உயர்ந்தவர் இல்லைன்னு சொல்ல ஏத்துக்க மாட்டீங்க, நீங்க கிருஷ்ணரை மட்டும்தான் ஏத்துக்குவீங்க. அது உண்மை, அது சாஸ்திரம். பட் ஆனா என்ன நினைச்சுக்கிறாங்க இவங்க, நம்ம இஸ்கோனை ஃபாலோ பண்றதுனால கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கிறதுனால நம்ம கிருஷ்ணர் பகவானை ஏத்துக்கிறோம், அது அல்ல உண்மை. சாஸ்திரங்கள் என்ன சொல்றதோ அதை நாம் பின்பற்றுகிறோம். இப்போ இஸ்கான் அப்படி அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இந்த இஸ்கான் அமைப்புங்கிறது சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. பூர்வ ஆச்சாரியர் முந்தைய ஆச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இதனுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு அபய சரணார பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத். பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தை வெளிநாட்டுல அமெரிக்கா மாகாணத்துல தொடங்கினர். கிட்டத்தட்ட 1970 அமெரிக்கா மாகாணத்துல. அப்போ இந்த இயக்கத்துக்கு பேர் வைக்கணும். அப்போ பிரபுபாதர் சொல்றாரு தன்னுடைய சீடர்கள்கிட்ட, இந்த இயக்கத்துக்கு வந்து இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். அப்போ உடனே சீடர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை பிரபுபாட்ட சொன்னாங்க, பிரபுபாரு பிரபுபாதா குருதேவா, நீங்க வந்து இந்த இயக்கத்துக்கு கிருஷ்ண பக்தி இயக்கம், அதாவது கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பேர் வைக்கிறீங்களே, இது வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து கிருஷ்ணா யாருன்னு தெரியாதவங்க பகவானை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம ஏன் காட் கான்சியஸ் வைக்க கூடாது, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் காட் கான்சியஸ்னஸ் அகில உலக கடவுள் உணர்வு இயக்கம் அப்படின்னு ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சீடர்கள்லாம் கருத்து சொன்னாங்க. அப்ப பிரபுபாதர் வந்து ஆச்சாரியர், அவர் இந்த பூமியில தோன்றியதே கிருஷ்ணர் யாரு அப்படின்னு கற்பிச்சு, கிருஷ்ணர் யாரு, அவருடைய தனித்தன்மை என்ன, அவருடைய உன்னதமான நிலை என்ன, இதை கற்பிச்சு கொடுக்கறதுக்காகவே பிரபுபாதர் தோன்றினார். இப்போ இயேசுநாதரும் தோன்றினார், அவர் என்ன சொன்னார், காட் இஸ் கிரேட், கடவுள் உயர்ந்தவர் சொன்னாரு. ஆனா யார் கடவுள்னு சொல்லல அவர், இயேசுநாதர் வந்து காட் இஸ் கிரேட் சொன்னார், கடவுள் உயர்ந்தவர், நாம் எல்லாம் கடவுளுடைய குழந்தைங்க, பரலோகத்துல ராஜ்யத்துல அவர் இருக்காரு, நம்ம அங்க போகணும், இதெல்லாம் சொன்னார். ஆனா அவர் யார் கடவுள், ஏன் அவர் உயர்ந்தவர், அதை பத்தி சொல்லல. ஏன்னா அவர் வந்த இடத்துக்கு வந்த காலத்துக்கு அவர் அப்படிதான் சொல்ல வேண்டிய, அப்படி சொன்னதான் அவளுக்கு புரியும். அந்த இடத்துல உள்ளவங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆச்சாரியர் தோன்றுகிறார், இயேசுநாதர் தோன்றினார், நபிகள் நாயகம் தோன்றினார், பிரபுபாதர் தோன்றினார், ராமானுஜா, இந்த மாதிரி ஒரு ஒரு இறை தூதர்கள் வராங்க. அப்ப இந்த இறை தூதர்கள் இடத்திற்கும் நேரத்துக்கும் தகுந்தாற் போல செயல்படுவார்கள். அப்ப இயேசுபுரான் இருந்த இடத்துல அந்த மக்களுக்கு கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான ஆற்றலோ அதுக்கான புத்தி கூர்மையோ கிடையாது, அவங்க மனிதனாக வாழ வேண்டும், அதுதான் இப்ப அவசியமா இருக்கு. மனித ரூபத்துல மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை மனிதனாக மாற்றக்கூட வழியை இயேசுபுரான் கற்பிச்சு கொடுத்தார். அப்ப 10 கட்டளை கொடுத்தார், பிற உயிர்களை கொள்ளாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அப்ப மற்ற மார்க்கங்கள் நம்மை மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்குது, பகவத்கீதை நம் பக்தனாக வாழ கற்றுக் கொடுக்கிறது. அப்ப பகவத்கீதைக்கும் மற்ற கிரந்தங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பகவத்கீதை கிருஷ்ணரை முழு முதற் கடவுள் என்று பறைசாற்றும். அப்ப நம்ம முதல்ல பிரபுபாதருக்கு வந்து அப்புறம் பகவத்கீதைக்கு போவோம். பிரபுபாதர் என்ன சொன்னாரு, தேர் இஸ் நோ காட், காட் தேர் இஸ் நோ, நான் அதை சேஞ்ச் கிடையாது, அதை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், அதை மாற்ற மாட்டேன், நான் கடவுள் உணர்வு இயக்கம்னு வைக்க மாட்டேன், இதுக்கு கிருஷ்ண உணர்வு, ஏன்னா தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ், கிருஷ்ணர் வேற கடவுள் வேற அல்ல, கிருஷ்ணர் தான் கடவுள். பிரபுபாதர் இதுல 100% உறுதியா இருக்கு, ஏன்னா அவர் கிருஷ்ணரே பரம புருஷோதனுடைய நிலைநாட்ட தோன்றிய ஒரு ஆச்சாரியர், பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டவர். அப்ப பிரபுபாதர் சொன்னாரு, பரவாயில்ல நம்ம வந்து இதுக்கு இதுதான் சரியான பேர், அகில உலக கடவுள் உணர்வு இயக்கம் வைக்க மாட்டேன் நான், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் தான், இன்டர்நேஷனல் சொசைட்டி தர் இஸ் நோ காட் கான்சியஸ்னஸ் சொல்லி, கிருஷ்ண கான்சியஸ்னஸ் உணர்வு ஒன்று தான், அது கிருஷ்ண உணர்வு. அப்ப கடவுள்னா கிருஷ்ணா, தட்ஸ் ஆல், அதோட முடிஞ்சது. அப்போ சீடர்களும் வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, அப்ப அது ஆச்சாரியர் சொன்னா அது சரி, ஏன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, சாஸ்திரத்தை பிரமாணமாயிட்டு செயல்படுறாரு. அப்ப சாஸ்திரத்துக்கு புறமானது ஆச்சாரியர் சொல்ல மாட்டாரு, அப்ப சாஸ்திரங்கள்லாம் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமன், கிருஷ்ணரா பயம் பகவான். சரி, இப்போ நம்ம பல்வேறு தேவதைகளை பத்தி பேசணும், ஒரு வழிபாடை பத்தி பேசணும், மூணு குணத்தான் வழிபாடு பத்தி பேசணும், இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 கோடி தேவதை இருக்காங்க, அதுல நமக்கு நிறைய பேர் பேரே தெரியாது, ஒரு 10-12 பேர் தான் தெரியும் நமக்கு. அதுல எந்த தேவதையாவது நான் தான் கடவுள், நான் பரம புருஷோத்தமன், நானே பரம பகவான், என்னை சரணாகதி பண்ணுங்க, என்னுடைய பக்தரா இருங்க, என்னை வழிபடுங்க, எந்த தேவதையுமே சொல்லல. மகாதேவரோ, பார்வதி தேவியோ, கணபதியோ, கார்த்திகேயனோ யாருமே சொல்லல.
ஆனா கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வ பிரவர்த்ததே, நான் தான் இந்த ஜட உலகம் ஆன்மீகம் ரெண்டுக்கும் ஆதாரம். நமே விது சுரகனா பிரபவம் நமகர்ஷயக அகம் ஆதிர்கி தேவானாம். கிருஷ்ணன் சொல்றாரு, என்னுடைய வைபவங்கள் என்னுடைய மகிமைகளை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். காரணம் அவங்களுக்கு முன்னாடி இருந்த அகம் ஆதிர் கிருஷ்ணா தேவாதி தேவன். நிறைய தேவர் இருக்காங்க, இந்திரா சந்திரா வருணா அக்னி நிறைய தேவர்கள். இந்த தேவர்கள் எல்லாம் சிறந்தவர் மகாதேவன். மகா அவர் பேரே மகாதேவன். அந்த மகாதேவனுக்கும் ஆதாரம் தேவாதி தேவன். அந்த மகாதேவராலும் வழிபடக்கூடியவன் தேவாதி, அவர் கிருஷ்ணர் தேவாதி தேவன். அகம் ஆதிர்கி தேவானாம், ஆதி தேவம் கிருஷ்ணர் ஆதி தேவன், அதனாலதான் அவர் ஆதி மூலம். அப்ப பகவத்கீதையின் வாயிலாக கிருஷ்ணா வந்து தன்னுடைய தனித்தன்மையை உறுதிப்படுத்துறார். தன்னுடைய தனித்தன்மையை கிருஷ்ணா உறுதிப்படுத்துறாரு. என்னை விட சிறந்த உண்மை இல்லை. மத்த பரதரம் நஞ்சிதனம் ஜெயா, ஓ அர்ஜுனா செல்வத்தை வெல்பவனே, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. நூலில் முத்துக்கள் போர்க்கப்பட்டதுள்ள அனைத்தும் என்னையே சார்ந்திருக்கிறது. மாபெரும் தேவர்களும் முனிவர்களும் என்னுடைய வைபவங்களை அறிய மாட்டார்கள். அதனால கிருஷ்ணா சொல்றாரு, என்னுடைய பக்தனாருங்க, என்ன வழிபாடு பண்ணுங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி மா நமஸ்குரு மாமேவை சத்தியம் தே பிரதிஜானே பிரயோசிமே சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேகம். இந்த 18 நாள் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, பக்தர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லா விதமான தர்மத்தை விட்டு என்னை மட்டுமே மாம் ஏகம், என்னை மட்டுமே சரணடைவாயாக, நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவித்து விடுகிறேன், பயப்படாது. யாருமே இந்த மாதிரி சொல்லல. மகாதேவரோ பார்வதியோ கணபதியோ கார்த்திகேயனோ, நீ என்னை சரணைவாய், நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவித்து விடுகிறேன், பயப்படாதுன்னு சொல்லல. ஆனா கிருஷ்ணர் சொல்றார். அப்ப இன்னொரு விஷயம் கூட பாருங்களேன், பகவத்கீதையில பகவத்கீதை பாகவதம் புராணங்கள்ல இப்போ அர்ஜுனன் பேசும்போது அர்ஜுன உவாச்ச அர்ஜுனன் கூறினார், திருதராஷ்டிரர் பேசும்போது திருதராஷ்டிரர் உவாச்ச திருதராஷ்டிரர் கூறினார், வேற யார் இருக்காங்க, பீஷ்ம உவாச்ச பீஷ்மர் கூறினார், சஞ்சய் உவாச்ச சஞ்சயன் கூறினார், தனஞ்சயன் கூறினார். இப்படி பாகவதத்திலே பாத்தீங்கன்னா நாரத உவாச்ச பிரம்ம உவாச்ச ருத்ர உவாச்ச ருத்ரர் கூறினார், பிரம்ம கூறினார், நாரதர் கூறினார். ஆனா கிருஷ்ணர் சொல்லும் போது மட்டும் பகவான் உவாச்ச பகவான் உவாச்ச. அப்ப அங்க கிருஷ்ண உவாச்ச கிருஷ்ண உவாச்சேன்னு சொல்லல, பகவான் உவாச்ச. அப்ப பகவான் என்றால் கிருஷ்ணா, வேற யாருக்கும் இந்த வார்த்தை பகவான் என்ற வார்த்தை வேற யாருக்கும் பயன்படுத்த முடியாது, யாருக்கும் பொருந்தவும் செய்யாது. சரி, அப்ப அப்படி என்ன இந்த வார்த்தையில் இருக்கு? இப்போ பகவான் என்ற வார்த்தை யாருக்குமே பயன்படுத்த முடியாது, யாருக்குமே பொருந்தாது, அது கிருஷ்ணருக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய சிறப்பு என்ன? ஏன் அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்தும்? அப்போ வேதங்களை தொகுத்து வழங்கிய வியாச மகரிஷி வேத வியாசர், அவருடைய தந்தை ஒரு பெரும் முனிவர், பெரும் முக்காலம் அறிந்த ஒரு பண்டிதன் முனிவர், பராசர முனிவர். பராசர முனிவர் சொல்றாரு, பகவான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? பகா வான், ஆறு ஐஸ்வர்யம், ஆறு விதமான ஐஸ்வர்யங்களை முழுமையாக பெற்றிருப்பவரே பகவான். யார்கிட்ட ஆறு ஐஸ்வர்யம் முழுமையா இருக்கோ அவரே பகவான். அது என்னது ஆறு ஐஸ்வர்யம்? ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீய அழகு அறிவு துறவு புகழ் செல்வம் வலிமை. இந்த ஆறும் ஒருங்கே முழுமையாக 100% யாரிடம் இருக்கிறதோ அவரே பகவான். இப்போ சில தேவதைகள் அழகா இருப்பாங்க ஆனா ஐஸ்வர்யம் இருக்காது, சில தேவதைகள்கிட்ட அழகும் ஐஸ்வர்யம் இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவங்களா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருந்தாலும் அவங்ககிட்ட செல்வம் அவங்ககிட்ட வந்து செல்வம் பூர்ணமான செல்வம் இருக்காது. அப்ப தேவதைகளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு குறிப்பிட்ட சக்தி ஒரு தேவதை கொடுக்கப்படுது. இப்போ மனுவுடைய பதவி எப்படின்னு பார்த்தோமோ, அந்த மனு பதவிக்கு எப்படி பல்வேறு மனுக்கள் மாறி மாறி வருகிறார்களோ அது போல தேவதையும் ஒரு பதவி, இந்திர பதவி, பிரம்ம பதவி, கணபதி பதவி, இந்த மாதிரி பல்வேறு பதவிகள் இருக்கு. இந்திரனுடைய பதவி, வாயு, வருணன், அக்னி, இதெல்லாம் பதவி. அந்த இடத்துக்கு ஒருவர் வருவார், அந்த இந்திரன் அந்த குறிப்பிட்ட காலம் ஆட்சி செய்வார், அப்புறம் அவரு போய்வாரு, அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு ஜீவாத்மா. இப்படி நம்மை போல பல்வேறு ஜீவாத்மாக்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுக்குண்டான தகுதி இருந்தா, ரொம்ப புண்ணிய காரியங்கள் பண்ணவங்க, யஜ்யதான தவம் செஞ்சவங்க அந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போற தகுதி. இப்போ நான் வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னா அதுக்குண்டான பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்துக்கணும், அப்ப அங்க அனுமதி பெறணும்.
எம்பசியில போய் அனுமதி பெற்றேன்னா என்ன அமெரிக்கால வரவேற்கிறாங்க, இல்லாட்டி உள்ள விட மாட்டாங்க. அது போல இந்த இந்த பூமியிலேயே நான் ஒரு நில ஒரு பகுதியில் ஒரு நாட்டிலிருந்து நான் இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு நான் நிறைய ஃபார்மாலிட்டி நிறைய சட்டங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கத்துடைய சட்டம், இப்ப நான் இங்கிருந்து ஓமனுக்கு வரணும், மஸ்கட் வரணும்னா அதுக்கு நிறைய சட்டம் எல்லாம் உண்டு. பாஸ்போர்ட் இருக்கணும், அது ப்ராப்பரா இருக்கணும், அது விசா இருக்கணும், அதுக்கப்புறம் அத்தாரிட்ட பர்மிஷன் வாங்கணும், அப்புறம் அங்க போய் அங்க செக்கிங் பண்ணுவாங்க, ஒரு செக்கிங் ரெண்டு செக்கிங் போட்டு எல்லாம் பண்ணி கடைசியில அங்க அலோப்பாங்க. அதுக்கு உண்டான தகுதி இவருக்கு இருக்கா அப்படின்னு பாக்குறேன். அதே போல நான் தேவலோகத்துக்கு போன அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும். அப்ப இந்திரனுடைய பதவியை என்னால் அடைய முடியும், சூரியனுடைய பதவியை என்னால் அடைய முடியும், அதுக்கு உண்டான தகுதி இருந்தா. அப்ப ஜீவன்கள் ஜீவாத்மாவிலேயே யார் ரொம்ப புண்ணியவானா இருக்காங்களோ, யார் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்காங்களோ, யார் ரொம்ப நல்லவங்களா இருக்க நல்ல ஆத்மாக்களுக்கு அந்த அந்த பதவி அங்க போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பதவி முடிஞ்சுன்னு அவர் போயிடுவாரு, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார். இப்போ அரசாங்கத்துக்கு கூட நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க, போக்குவரத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர். அப்ப அங்க அந்த அந்த அமைச்சருக்கிற போஸ்ட் அப்படியே தான் இருக்கு, ஆனா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க அங்க ஆள் மாறிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் அடுத்த அஞ்சு வருஷம் வேற ஒருத்தர் வந்தாரு, அதுக்கப்புறம் இன்னொரு வேற, இப்படி இது மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்படி நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. இந்த அமைச்சருடைய சபையில ஒரு பிரதான மந்திரி, ஒரு முதலமைச்சர், நிறைய அமைச்சர் ஒரு முதலமைச்சர், நிறைய மந்திரி ஒரு பிரதான மந்திரி, நிறைய மாஸ்டர் ஒரு ஹெட் மாஸ்டர் இல்லையா, நிறைய மாஸ்டர் இருக்காங்க ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட்ல நிறைய லெக்சர் இருக்காங்க ஒரு ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அது போல நிறைய கடவுள் இருக்காங்க, நிறைய ஈஸ்வரர் இருக்காங்க, அதுல ஒருவர் பரமேஸ்வரன் முழு முதற் கடவுள், ஈஸ்வரா பரமா பரமேஸ்வரர். அப்ப நிறைய கடவுள் அப்படின்னா கட்டுப்படுத்துறவர், ஈஸ்வரன்னா கட்டுப்படுத்துறவர், நிறைய ஈஸ்வரர் நிறைய கட்டுப்படுத்தக்கூடியவர் இருக்காங்க. அதுல கிருஷ்ணா பரமேஸ்வரன், அவரே பரம புருஷோத்தமன். காரணம் அவர்கிட்ட இந்த ஆறு ஐஸ்வர்யம் முழுமையா இருக்கு, அழகு அறிவு துறவு புகழ் செல்வம் வலிமை. சரி இப்ப ஒண்ணு பாப்போம், எப்படி அது கிருஷ்ணாட்ட முழுமையா பொருந்தது. அழகு, கிருஷ்ணனுடைய அழகு அவரையே வசீகரிக்கூடிய, ஆக்கர்ஷயதி கிருஷ்ணா, கிருஷ்ணனுடைய அழகு அவரையே வசீகரிக்கக்கூடியது. ஒரு முறை துவாரகையில வந்து கிருஷ்ணர் வந்து அவர் அறையில இருந்து வெளியில வர்றார், வரும்போது இந்த பளிங்கு கருவில பார்க்கும்போது அவருடைய பிம்பம், அவருடைய அந்த பிம்பம் அந்த பளிங்குல தெரியுது. அந்த பிம்பத்தை கண்டு கிருஷ்ணரே பிரமிச்சு போனார், நான் இவ்வளவு அழகா இருக்கேன். கிருஷ்ணாவுடைய அழகு கிருஷ்ணரையே வசீகரிக்கக்கூடியது, அப்படி ஒரு அழகு. நீங்க வேணா பாருங்களேன், வேற எந்த கடவுளை நீங்க எடுத்து பார்த்தாலும் கிருஷ்ணரை பார்க்கும்போது கிருஷ்ணர் இவ்வளவு அழகா இருக்காரு, கையில வெண்ணையை வச்சு வாயெல்லாம் வெண்ணெய் ஆயிட்டு, இல்லாட்டி கையில புல்லாங்குழல் வச்சுட்டு, அப்படி ஒரு அழகு, அழகான சுருள் கூந்தல், தாமரை இதழ் மாதிரி காது வரை நீண்ட கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, என்றுமே வாடாத வைஜெயந்தி மாலை, கழுத்துல வந்து கௌஸ்துபம்ங்கிற மணி, மார்புல சீவஸ்த குறி, அப்படி ஒரு அழகு. எல்லாரையும் வசீகரிச்சிருவார் கிருஷ்ணா. ஈவன் நாத்திகர்கள் கூட கிருஷ்ணனுடைய போட்டோ பார்த்து கடவுள் இப்படி அழகா இருப்பாரா அப்படின்னு பிரமிக்க, நாத்திகர்களே பிரமிக்க அவங்களை கூட கவரக்கூடிய அழகு. இப்ப தேவதைகள் ஒரு தேவதை இருக்கார், மன்மதன், காமன், காமதேவன் ரொம்ப அழகு மன்மதன். அந்த காமதேவன் கோடிக்கணக்கான கந்தர்ப்ப கோடி கோடி காமதேவன் ஒருங்கிணைந்தாலும் கிருஷ்ணனுடைய அழகு கீடாகாது. வேணும் கனந்தம ரவிந்த தலாய தாட்சம், கையில அழகா புல்லாங்குழல் வச்சிருப்பார். பர்ஹாவதம்சம சிதாம்புத சுந்தராங்கம், கிருஷ்ணர் ஏற்கனவே அழகு, அவர் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கக்கூடிய வகையில தலையில ஒரு மயிர்பீலி வச்சிருக்கு. பர்ஹாவதம்சம் அசிதாம்புத சுந்தர், கந்தர்ப்ப கோடி கோடிக்கணக்கான மன்மதன் ஒருங்கிணைந்தார் போல அழகு. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன், இந்த பிரார்த்தனை பிரம்மதேவர் சொல்ற. அப்போ பிரம்ம சங்கீதா அப்படின்னு ஒரு கிரந்தம், நீங்க இஸ்கான் கோவில் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு இஸ்கானுக்கு வந்தீங்கன்னா அங்க பிரம்ம சமிதான்னு ஒரு புக்கு கிடைக்கும். அதுல அந்த பிரம்ம சமிதையோட ஐந்தாவது அத்தியாயத்துல இந்த ஓரொரு தேவர்களும் யாரு, அவங்களுக்கும் கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. இப்போ நமக்கும் கிருஷ்ணருக்கும் சம்பந்தம் இருக்கு, அதே போல தேவர்களுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சம்பந்தம் இருக்கு, நமக்கும் தேவர்களுக்கும் எல்லாருக்கும் சம்பந்தம், எல்லாருக்கும் ரிலேட்டட் கனெக்ஷனுக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லாம இல்லை இந்த உலகம் இயங்கல, எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சரி இப்போ எனக்கும் தேவதைக்கு என்ன சம்பந்தம், சூரியன் எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறா, வெளிச்சம் அந்த சூரியன் வந்து அதுக்கு அதிபரா இருக்காரு, எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறாரு, சந்திரனும் எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறாரு, இந்திரன் எனக்கு மழை கொடுக்கிறாரு, வருணன் எனக்கு காற்று கொடுக்கிறாரு, நீர் கொடுக்கிறாரு, வாயு எனக்கு காற்று கொடுக்கிறாரு, அக்னி எனக்கு நெருப்பு கொடுக்குறாரு, இவங்களுடைய சம்பந்தம் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. அப்ப இந்த தேவர்களுக்கு எல்லாம் யார் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கா, யார் அந்த பதவி கொடுத்திருக்கா,
இப்போ ஒரு அமைச்சரை ஒரு இடத்துல ஒரு பதவியில நிர்ணயிக்கிறாங்க, நீங்க வந்து காவல்துறை அமைச்சரா இருக்க அப்படின்னு ஒரு அமைச்சரை வந்து யார் நிர்ணயிக்கிறா? முதலமைச்சர் நிர்ணயிக்கிறார். அப்ப முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல அவருடைய மேற்பார்வையில அவருடைய அதிகாரத்தின் கீழ இந்த காவல்துறை அமைச்சர் செயல்படுறாரு. அப்ப பவர் எங்கிருந்து வருது? முதலமைச்சர் வயா முதலமைச்சர் மூலமாக காவல்துறை அமைச்சர். அந்த காவல்துறை அமைச்சருடைய அதிகாரத்துல மற்ற கமிஷனர், டிஜிபி, அசிஸ்டன்ட் கமிஷனர், சப் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் அதுக்கு கீழே, அதுக்கப்புறம் ஏட்டு கான்ஸ்டபிள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்படி இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் எப்படி இயங்கிட்டு இருக்கோ, அரசாங்கம் எப்படி இயங்கிட்டு இருக்கோ, அது போல இறைவனுடைய அரசாங்கம், இறைவனுடைய கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு தேவர்களை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த தேவர்கள்லாம் பகவானுடைய சிறிய அம்சம், அங்க உறுப்புகள். இப்போ என்னுடைய அங்கத்தையும் அங்க உறுப்பையும் பிரிக்க முடியாது, அது பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வேல்யூ கிடையாது. இப்ப இந்த பிரபுபாரு கூட அழகா சொல்லுவாரு, இந்த கை இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் வேல்யூ, இந்த கையை துண்டிச்சுட்டா அது இந்த கைக்கு வேல்யூ இல்ல, அது கைக்கு வேல்யூ இல்ல, இந்த கை உடம்புல இருக்கிற. அது போல தேவர்களும் பகவானுடைய அங்க உறுப்புகள், நாமளும் பகவானுடைய அம்சம் தான். அப்ப ஜீவாத்மாக்கள் எல்லாமே மமே அம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன, உயிர்வாளிகள் எல்லாமே என்னோட சிறிய அம்சங்கிறார் கிருஷ்ணா. அப்போ நாமளும் கிருஷ்ணனுடைய அம்சம், தேவர்களும் கிருஷ்ணனுடைய அம்சம். நமக்கும் தேவர்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன, எங்கிட்ட கொஞ்சம் சக்தி இருக்கு, என்னை விட கொஞ்சம் அதிக சக்தி அவங்க கிட்ட இருக்கு. இப்போ எனக்கும் எறும்புக்கு என்ன சம்பந்தம்? எறும்பு வந்து சின்ன சக்தி, என்னோடு ஒப்பிடும் போது எறும்புக்கு ரொம்ப அல்ப சக்தி தான் இருக்கு, ஆனா எறும்போடு ஒப்பிடும் போது எனக்கு அதிக சக்தி இருக்கு. இது போல தேவர்களுக்கும் எனக்கும், நான் தேவர்களோடு என்னை ஒப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் சக்தி இருக்கு, தேவர்களுக்கு என்னை விட சக்தி இருக்கு. அது தேவர்களை பகவானோடு ஒப்பிடும் பொழுது பகவான் பூர்ணமான சக்தி படைத்தவரா இருக்க. அப்போ அழகு அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. அறிவு 5000 வருஷத்துக்கு முடி கிருஷ்ணா பகவத்கீதையை சொன்னாரு, இன்னைக்கும் பகவத்கீதையை முழுமையா புரிஞ்சுட்டவங்க கிடையாது. 5000 வருஷம் கிருஷ்ணா சொல்லி இன்னைக்கும் பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டவங்க கிடையாது. அப்படியே நீங்க பகவத்கீதையை படித்தாலும் ஒரு முறை படிக்கும் போது ஒரு அனுபவங்களை கிருஷ்ணர் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்முடைய பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் பகவத்கீதை உண்மை உருவில இன்ட்ரோடக்ஷன்ல பிரபுபாத் எழுதுறாரு, அறிமுகத்தில் ஆச்சாரியர் எழுதுறாரு, இந்த பகவத்கீதையில் காணாத வேறு எங்கும் காணாத பல்வேறு விஷயங்களை நீங்க பகவத்கீதையில் காண முடியும். புதிது புதிதாக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய பகவத், ஒரு முறை படிக்கிறோம், ரெண்டாவது படிப்பும் இனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மூணாவது படிப்பும் இனி ஒரு அனுபவம், எவ்வளவு முறை படித்தாலும் புதிது புதிதான அனுபவங்களை கொடுக்கக்கூடியது பகவத்கீதை. இதுவரை யாரும் அதை முழுமையா புரிஞ்சிட்டவும் கிடையாது, முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. புதுசு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கொடுத்துட்டே இருப்பாரு கிருஷ்ணா. அழகு, அறிவு, துறவு, கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட்லி டிட்டாச்சு, அவருக்கு பற்றுதலே கிடையாது. கோடிக்கணக்கான கோபிகளோடு நடனமாடுவார், திடீர்னு காணாம போயிடுவார், அப்புறம் கோபிகள் எல்லாம் கிருஷ்ணரை தேடுவாங்க. இது கோபிகளுக்கும் கிருஷ்ணருக்குள்ள அன்பு பரிமாற்றம். கிருஷ்ணருடைய பிரிவுல கோபிகள் எல்லாம் அழுவாங்க, கிருஷ்ணாவை தேடுவாங்க. அப்ப கோபிகள் மேல கிருஷ்ணருக்கு அட்டாச்மெண்ட் இருக்கா? பிரிஞ்சிட்டாரு. சரி, இன்னொரு உதாரணம் கூட பாக்கலாம். இந்த உலகத்தை கிருஷ்ணர் படைச்சாரு, நிறைய அருவிகள் இருக்கு, நிறைய இயற்கையான சூழ்நிலை, பெரிய பெரிய அற்புதமான இந்த உலகமே ரொம்ப அதிசயங்கள் நிறைந்தது. இத கிருஷ்ணர் அனுபவிச்சுட்டு இருக்காரு இல்லையே? கிருஷ்ணா இந்த உலகத்தை படிச்சு நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு, நீங்க அனுபவிச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு தூரம் அனுபவிக்கணும் அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு கிருஷ்ணா இ வாஸ் கம்ப்ளீட்லி டிட்டாச்சு. இந்த உலகத்தை கிரியேட் பண்ணாரு, இந்த உலகத்தை படைச்சாரு, ஆனா அவரு அனுபவிக்கல, நம்ம தான் அனுபவிச்சு. அப்ப அழகு, அவருக்கு நிகராவன் யாரும் கிடையாது. அறிவு, அவரை காட்டிலும் சிறந்த அறிவாளி விஞ்ஞானி யாரும் கிடையாது. பகவத்கீதை விஞ்ஞானம், சயின்ஸ் ஆக்சுவல். இன்னைக்கு பல்வேறு துறையில இருக்கிறவங்க பகவத்கீதையில இருந்து குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மனதில இருந்து வரக்கூடிய உளைச்சல்களை எப்படி போக்குறது, மன உளைச்சலை போக்குறது, கோபத்திலிருந்து விடுபடுறது, அகங்காரத்தை கட்டுப்படுத்துறது, அப்புறம் கோபம், அப்புறம் இந்த மன உளைச்சல், இந்த மாதிரி பல்வேறு மனோ தத்துவ நிபுணர்கள், தத்துவவாதிங்க, பல்வேறு துறையாளர்கள் வந்து பகவத்கீதை உதாரணம் எடுத்துக்கிறாங்க. அப்ப அது காட்டிலும் சிறந்த அறிவு என்ன இருக்கு? அழகு, அறிவு, துறவு, புகழ். புகழ், கிருஷ்ணருடைய புகழ் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு 5000 வருஷத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவருடைய புகழ் இன்றுக்கும் அழியாம இருக்கு. கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய புகழ் காலத்தால் அழியாது. இதிகாசங்கள், மற்ற நம்ம தலைவர்கள் எல்லாம் கொஞ்ச நாள் அவரை பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசணும். எவ்வளவு மன்னர்கள் ஆண்டிருக்காங்க பாரத தேசத்தை, இன்னைக்கு எவ்வளவு மன்னர் பேர் நமக்கு தெரியும்? பல்வேறு மன்னர்கள் பாரதத்தை ஆண்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சா ஒன்னு ரெண்டு பேர் சொல்லுவோம், சோழரா இந்த ராஜராஜ சோழன் வந்தாரு, கரிகால சோழன் வந்தாரு, இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் தான் சொல்லுவோம், நிறைய பேர் நமக்கு ஞாபகமே கிடையாது. ஆனா 5000 வருஷத்துக்கு கிருஷ்ணா இந்த பூமியில இருந்தார், இன்னைக்கும் கிருஷ்ணனுடைய புகழ் பேசிக்கிட்டு. இன்னைக்கும் ராமச்சந்திர பிரபு அதுக்கும் 2 யுகத்துக்கு முன்னாடி
பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ராமர் இந்த பூமியில், ரெண்டு யுகத்துக்கு முன்னாடி திரேத்த யுகத்துல பகவான் ராமர் இருந்தார். இன்னைக்கும் ராமாயண கதைகள், ராமருடைய லீலைகள், மகிமைகள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அவருடைய புகழ் என்றுமே அழியாது, பூர்ணமான நிரந்தரமான அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம். செல்வத்தில் அவருக்கு நிகரான கிடையாது. செல்வ தேவதை, அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மியே கிருஷ்ணனுடைய மனைவி, விஷ்ணுவுடைய மனைவி. அப்புறம் என்ன செல்வத்தில் பஞ்சவர்? கிருஷ்ணா துவாரிகள் இருந்த பொழுது ஐஸ்வர்யங்கள் நிறைந்த தாமம் துவாரகா தாமம், 16108 மனைங்க கிருஷ்ணாவுக்கு, 16108 அரண்மனைங்க, முட்டிலும் வைபரி, கோல்டு, தங்கம், வைரம், வைடூரிகளால் நிறைந்தது. இன்றைக்கும் அந்த நகரம் வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க, கடலுக்கு அடியில் இருக்கு துவாரகை. துவாரகை கிருஷ்ணருடைய கோட்டை கடலுக்கு அடியில் இருக்கு. நாசாலிருந்து வந்து சயின்டிஸ்ட் வந்து சேட்டலைட் மூலமா காமிக்கிறாங்க. நம்ம ஒரு அரசியல்வாதி கேட்பாரு, அவர் எந்த காலேஜில் படிச்சு கட்டினாருன்னு கேட்பான். இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து. அப்ப விஞ்ஞானிகள்லாம் ராமர் பாலம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மகாபாரதம் நடந்த இடங்கள் இன்றைக்கும் பேர் மாறல. குருக்ஷேத்திரம் அதே பேர் தான், துவாரகை அதே பேர் தான், அயோத்தியா அதே பேர் தான், பிருந்தாவனம் அதே பேர் தான். இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிருந்தாவனம், மதுரா, துவாரகா, குருக்ஷேத்திரம். அதுக்கு முன்பாக பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக அயோத்தியா. இன்றைக்கு பேர் மாறலையே. அப்ப இது காலத்தால் அழியாது, அழிக்க முடியாது. ஏன்னா அது நிரந்தரம், பகவானுடைய லீலைகள் நடந்த ஸ்தலங்கள், அது தாமம். அப்போ அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, அமானுஷ்யமான சக்தி படைத்தவர் கிருஷ்ணா. இப்போ ஒரு ஒரு தேவதை ஒரு அசுரனை கொல்லணும்னா பார்வதி தேவி சூலம் கொண்டு கொள்ளுவாங்க, சூலம் வச்சு கொண்டுடுவாங்க. மகாதேவரும் திரிசூலம் வச்சிருக்காரு, இல்லாட்டி கண்ணை திறந்தாரு, நெற்றி கண்ணை திறந்து அவன் எரிஞ்சு பஸ்மமாயிடுவான். ஒரு முறை காமதேவனை நெற்றி கண்ணு திறந்து மகாதேவர் எரிஞ்சு பஸ்மமாக்கிட்டார். முருகர் வந்து சூலம் வச்சு வேலை வச்சு குத்திடுவார். இப்படி ஒரு தேவதைக்கும் ஒரு அஸ்திரம் உண்டு, கிருஷ்ணருக்கும் அஸ்திரம் உண்டு. சங்கு சக்கர கதா பத்மா, சுதர்சன் சக்கரம் கதாயுதம். ஆனா அவருடைய வலிமை எப்படி புராணங்கள் சொல்லுதுன்னா, கிருஷ்ணா 3 மாச குழந்தை, கண்ணு கூட சரியா திறக்கல, 3 மாச குழந்தை. அப்போ அந்த குழந்தைய கொள்றதுக்காக பூதனைன்னு ஒரு அரைக்கி வர, பூதனை அரைக்கி தன் மார்பில் விஷம் தடவி வர, பூதனை அரைக்கி தன் மார்பில் விஷம் தடவிட்டு வந்து இந்த குழந்தைய கிருஷ்ணாவை கொல்லணும்னு வர. அவன் என்ன பண்ணா, பூதனை, பூதனை பயங்கரமான ராட்சசி, பெரிய மாயாவத்தையெல்லாம் பண்ணவும், பெரிய மாயாவத்தையெல்லாம் கத்து ஒரு கொடூரமான அரைக்கி பூதனா. சோ பூதனா என்ன பண்ணா, தன்னை ஒரு அழகான பொண்ணா மாத்திக்கிட்டா, தன்னுடைய மாயசக்தினால தன்னை ஒரு அழகான பொண்ணா மாத்திக்கிட்டா. அவர் குழந்தைகளை கொண்டது எக்ஸ்பர்ட் கூட, ஒரு அழகான பொண்ணா மாறிட்டு கோகுலத்துக்குள்ள வரா பிருந்தாவனத்துல. அப்படி ஒரு அழகு, நல்ல சூரியனை போல பிரகாசம், நல்ல அழகான கண்கள், மெல்லிய இடை, நீண்ட கூந்தல், அப்படி ஒரு அழகு, நல்ல ஆபரணம் எல்லாம் சூடி அப்படியே ஜொலிக்கிறா தங்கம் போல. அப்ப இந்த கோபிகள்லாம் பார்த்தாங்க, யசோதாமா, தேவகி மாதா, இவங்கெல்லாம் பார்த்தாங்க, யார் அந்த பொண்ணு, இவளை இதுக்கு முன்னாடி நம்ம கோகுலத்துல பார்த்ததே இல்லையே, இவ இந்த இந்த கோகுல இந்த ஆயர் குலத்தை சேர்ந்தவளா, இல்ல பக்கத்து கிராமத்துல இங்க இருந்தா வராளா, இல்ல தேவலோகத்திலிருந்து இந்திரனுடைய மனைவியா இருப்பாளோ, இல்ல மகாதேவனுடைய மனைவியா இருப்பாளோ, அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்படி ஒரு அழகு, அப்படியே தன்னுடைய அழகால எல்லாத்தையும் கவர்ந்தா பூதனை. அப்ப சொன்னா யசோதாமாட்ட, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவு சீக்கிரம் யசோதாமா யார்ட்டி குழந்தைய கொடுக்க மாட்டான் கிருஷ்ணா. ஆனா யசோதாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கிட்ட ஒரு வரம் இருக்கு, நான் வந்து யார் எந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறனோ அந்த குழந்தை 100 ஆண்டு காலம் நீடோடி வாழும், நோய் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல ஆரோக்கியமா 100 ஆண்டு காலம் வாழும். இதை கேட்டவுடனே யசோதாமாக்கு ரொம்ப, என் கிருஷ்ணன் 100 ஆண்டு காலம் வாழும், எந்த ஒரு நோய் நொடியும் இருக்கு. இது பகவான், பகவான் கிருஷ்ணா யசோதாமா வீட்டில் ஒரு சாதாரண குழந்தை போல தவந்துட்டு இருக்க. அதுதான் தமிழ்ல கூட பாடினாங்க, என்ன தவம் செய்தாலோ யசோதா. யசோதாமா என்ன தவம் பண்ணாங்க, அந்த பகவான் அவங்க வீட்டில் குழந்தையா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பாகவதத்துல கூட சுகதேவ கோஸ்வாமி ஒரு அழகான ஸ்லோகம் பாடுறாரு, இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாஷந்ததானாம் பரதாரகேன மாயாச்சித்தானாம் நரத்தாரக்கேன கிருத புண்ணிய புஞ்சா. என்ன பாக்கியம் பண்ணிக்கிறது கோபர்கள்லாம், ஆயர்குல சிறுவர்கள். இந்த ஆயர்குல சிறுவங்க என்ன பாக்கியம் பண்ணிக்கணும், கிருஷ்ணரை தன் கிருஷ்ணர் வந்து அந்த நண்பர்களை தன் முதுகுல தூக்கிட்டு போறார். நம்ம 90 கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும், இப்போ உள்ள குழந்தைகள் இந்த விளையாட்டெல்லாம் தெரியாது. இப்போ உள்ள குழந்தை கேம்ல மொபைல் போன்ல கேம் விளையாட தெரியும். 80s 90s கிட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, உப்பு மூட்டை தூக்கிட்டு போவாங்க, முதுகுல ஒருத்தர் தூக்கிட்டு போவாங்க உப்பு மூட்டை.
அது நம்ம ஊர்ல உப்பு மூட்டைன்னு சொல்லுவாங்க. உப்பு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி விளையாட்டுல தோத்து போனா அவன் முதுகுல தூக்கிட்டு போகணும். அப்போ கிருஷ்ணா என்ன பண்றாரு, தன் நண்பர்களோட விளையாண்டு தான் தோத்து போயிடுவார், நண்பர்களை ஜெயிக்க விட்டுருவார், தன் பக்தனை ஜெயிக்க விட்டு பகவான் பேரானந்தம் அடைவார். அப்ப அவங்கள முதுகுல தூக்கிட்டு போறாரு யாரு, பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான். சிலர் எல்லாம் அவரை பிரம்மம் நினைச்சு, கடவுளுக்கு ரூபம் கிடையாது, அவர் ஜோதி வடிவானவர், ஒளி வடிவானவர், நானும் அந்த பிரம்மம் ஒன்றாக வேண்டும் என்று தியானம் செய்கிற யோகிமார்கள்லாம் உண்டு, யோகிகளும் ஞானிகள். இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, ஞானிகள் எல்லாம் அந்த யோகத்துல போய் தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்காங்க. அப்படி கடவுள் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு உருவம் கிடையாதுன்னு முட்டாள்தனமா. அந்த பிரம்மத்துக்கும் ஆதாரம் நானேங்கிறார் கிருஷ்ணா பகவத்கீதையில, பிரம்மநோகி பிரதிஷ்டாகம், அந்த பிரம்ம ஜோதி பிரம்மத்துக்கு ஆதாரம் நானேங்கிறார் கிருஷ்ணா. அப்ப அப்பேற்பட்ட பகவான் யோகிகள்லாம் அவரை கடுமையா தவம் பண்றாங்க, பல்லாயிரம் வருஷம் மழை வெயில் குளிர் எல்லாம் பார்க்காம தவம் பண்றாங்க. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசந்ததானாம் பரதாரக்கேன, பக்தர்கள் எல்லாம் அவரை பகவானா வழிபடுறாங்க. ஓ பகவானே கிருஷ்ணா கேசவா மாதவா நாராயணா பிரபு வழிபடுறாங்க. மாயாச்சித்தானாம் நரதாரக்கேன, அறியாமையில் இருக்கிறவங்க முட்டாள்கள் அறிவியலிகள், அவங்க கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சுக்கிறாங்க. கிருஷ்ணர் என்ன, துவாபரயுகத்துல இருந்தவர் தானே, துரியோதனன் முன்னாடி கிருஷ்ணர் இருந்தாரு, துரியோதனன் கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் இவங்க முன்னாடி கிருஷ்ணர் இருந்தா, அவங்க எப்படி நினைச்சு கிருஷ்ணர் என்ன ஒரு ஆயிர குலத்தில் உள்ள ஒரு சாதாரண மனுஷன் தானே, அவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க. காரணம் அவங்க கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்ள பகவான் கிருஷ்ணாவை பகவானே அவங்க பக்தர்களுக்கு துன்பம் விளைவித்தார், பகவான் தண்டிச்சார். ஆனா அதே சமயம் பாண்டவர்கள் விதுரர் பீஷ்மர் திரௌபதி இவங்க எல்லாம் கிருஷ்ணா பகவான் அறிந்திருந்தார், அதனால அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ண. அப்போ என்னாச்சு, மாயா சித்தானா நரத்தா இருக்கேன, இப்படி பகவானை பல்வேறு ரீதியில பாக்குறவங்க எல்லாம் உண்டு. கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு நினைச்சு நிறைய பேர் வழிபடுறாங்க, கடவுள் ஒரு சாதாரண மனுஷன் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, கடவுள் வந்து பகவானாவும் நிறைய பேர் வழிபடுறாங்க. இந்த கோபர்கள்லாம் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும், கிருஷ்ணர் தன் நண்பனை முதுகுல தூக்கிட்டு போறாரு, யசோதாமா மடியில போய் பால் குடிக்கிறாரு, ஒரு சாதாரண குழந்தையை போல அங்க நடிக்கிறார், நாடக மேடையில ஒரு நடிகர் நடிக்கிறது போல. ஆனா உண்மையில அவர் கதாபாத்திரம் இல்ல, நாடகத்துல ஒருத்தர் வந்து ராஜா வேஷம் போட்டார், ஆனா உண்மையில அவர் ராஜா இல்ல, காரணம் அவர் அந்த வேஷத்தை எடுத்திருக்கிறார். அது போல கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் பகவான் அன்னை யசோதையை மகிழ்விக்கிறதுக்காக அவர் போல ஒரு குழந்தையாவே ஆயிட்டாங்க, யசோதா மடியில குழந்தையாவே தவறந்து விளையாடுறாரு. அப்ப யசோதாமாவுக்கு என்ன, குழந்தை கிருஷ்ணர் தன் குழந்தை அவங்க பகவான் எல்லாம் தெரியாது, கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் கிருஷ்ணர் பகவான் தெரியாது, அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எது குலத்துல ஒருத்தர், அந்த அந்த கோபர் கோபர் குலத்துல ஆயிர குலத்துல ஒருத்தர் கிருஷ்ணா, அதுதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப யசோதாமா என்ன நினைச்சாங்க, இந்த குழந்தைக்கு ஆபத்து வரக்கூடாது, அப்போ ஓ பெண்மணியே நீ என் குழந்தைக்கு பால் கொடு, அவளும் குழந்தைய எடுத்து மடியில வச்சுக்கிட்டு தன் மார்புல என்ன விஷம் தடவி வந்திருக்கா இந்த குழந்தைய கொள்றதுக்கு. அப்ப பாருங்க கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், தன்னை கொல்ல வந்த பூதனைக்கும் அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டார், ஏன்னா குழந்தை அம்மா கிட்ட தானே பால் குடிக்கும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அதோ பாக்கியம் ஸ்தானகால கூடம், சுதவசாமி சுபதே கோசாமி சொல்றார் பாகவதத்துல, இந்த பூதனை என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும், இவ கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க வந்தா, சரி கிருஷ்ணா அப்படியே அவளை அம்மாவா ஏத்துக்கிட்டான், தன்னை கொல்ல வந்தா, தன்னை கொல்ல வந்தவ பால் கொடுக்கறது நல்ல எண்ணம், ஆனால் விஷம் தடவி வந்தது கொடூரமான எண்ணம். அப்போ தன் மார்புல விஷம் தடவி வந்தால் கிருஷ்ணரை கொல்வதற்காக கிருஷ்ணா பூதனைக்கு அன்னையோட அம்மாவோட ஸ்தானத்தை கொடுத்து அவட்ட பால் குடிச்ச, ஆனா அவன் எண்ணம் மோசமா இருந்தது, பால் குடிக்கும் போது அவட உயிரையும் சேர்த்து உறிஞ்சிட்டாரு, பூதனையினால வலி தாங்க முடியல, கிருஷ்ணாவுடைய முளைக்காம்புல பால் குடிக்கும் போது முளையை உரியும் போது பூதனைக்கு மரண வேதனை ஏற்பட்டது, கதறி அழுதா கத்துனா, உயிர் போகக்கூடிய வேதனை தாங்க முடியல, குழந்தைய தூக்கி கீழே போன முயற்சி பண்றா முடியல, அப்படி கண்ணெல்லாம் பிதுங்கி அவருடைய உண்மையான சொரூபம் வெளிப்பட்டது, பூதனையோட உண்மையான ஒரு மலை போல ரூபம், ஒரு அழகான பொண்ணா வந்தவ என்னன்னா கிருஷ்ணர் கையால கொல்லப்படும் போது மலை போல ரூபம் ஆயிடுச்சு, சுத்தி உள்ள கோபர்கள்லாம் கோபிகள்லாம் ஓடி வந்து பார்த்தா பூதனையை ஒரு பெரிய மலை சரிந்து விழுந்தது போல கீழே கிடக்கிறா, கிருஷ்ணர் ஒரு மார்பில் தவழ்ந்து விளையாடிட்டு, 3 மாசம் குழந்தை, எந்த ஒரு ஆயுதம் கிடையாது, நோ சூலம் நோ ஈட்டி நோ கத்தி ஒன்னு கிடையாது, வண்டி பால் குடிச்சாரு உயிரை சேர்த்து எடுத்துட்டேன். சகடாசுரன் ஒரு அசுருங்க, சகடாசுரன் ஆண்டாள் வந்து ஆண்டாள் நாச்சியார் அவங்க பாசுரத்துல பாரு, கள்ள சகடம் கால் நோச்சின்னு பாடுறாங்க, ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவில பாடுறாங்க, நீங்க நிறைய பக்தர்கள்லாம் திருப்பாவை படிச்சிருப்பீங்க, 30 நாள் பாசுரம் மார்கழி மாதம் படிப்பாங்க,
அதுல ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க, கள்ளச்சகடம் கால் நோச்சி. சகடாசுரன் ஒரு அசுரன் வண்டி வடிவில் வந்தார் குழந்தை கிருஷ்ணரை கொள்றதுக்காக. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சமா அவர் நெருங்கி வந்தது, பிஞ்சு கால், ஒரு 3 மாசம் குழந்தையோட கால் எப்படி இருக்கும், அப்படி தாமரை பூ மாதிரி மிருதுவார், அதை வச்சு ஒரு தட்டு தட்டினார். வண்டியில நிறைய ஜாமான் அடிக்க தடார் புட்டார்னு எல்லாம் ஜாமான் வந்து வண்டி பீஸ் பீஸ் ஆகி அந்த அசுரன் அவருடைய உண்மையான சொல்பம் வந்து. அப்ப சுத்தி விளையாண்டு இருந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க, யசோதா மாட்ட நந்த மாராஜ் நாங்க பார்த்தோம், கிருஷ்ணர் தான் அந்த வண்டியை வச்சு, யாருமே நம்பல, இந்த குழந்தையாவது வண்டி இவ்வளவு பெரிய வண்டி வதைக்கிறதாவது. கிருஷ்ணர் அப்படியே தன் யோகமாக சக்தினால மறைச்சிடுவார், அவனால நம்பவே முடியாது கிருஷ்ணர் இப்படி ஒரு வதம் ஒருத்தர் கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் சாதாரண குழந்தையை போல இருந்து கொண்டு பெரும் அற்புதங்களை பண்ண அமானுஷ்யமான சக்தி. இனி ஒரு முறை திருணாவர்தன் ஒரு அசுரன் வந்த சூறாவளி புயல், இந்த பஞ்சபூதங்களும் மகாசக்தி வாய்ந்தது. புயல் வந்ததோ வரத்தை எல்லாம் வேரோட பிடிக்க எடுக்கும், வீட்டு கூரையெல்லாம் பேர்ந்து போயிடும், சுனாமி வந்து கடல் அலை வந்து ஊரெல்லாம் அடிச்சிடும், மழை பெய்ந்து அப்படியே நிலங்கள்லாம் சரிந்து விழும் மலைப்பகுதியில், நெருப்பு நிலம் பூகம்பம் பயங்கர சக்தி. ஆனந்த சூறாவளி புயல் திருணாவர்தன் ஊழி காலத்து புயல போல பயங்கரமான புயல் அப்படி பிருந்தாவனத்துல சுரண்டு வரான். யசோதாம என்ன பண்ண, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா குழந்தை ரொம்ப கனமா இருக்குன்னு சொல்லி கீழே விட்டுட்டு வீட்டுல உள்ள வேலையை பார்க்க போனாங்க. ஏன்னா கிருஷ்ணாவுக்கு தெரியப்ப அடுத்து திருணாவர்தன் வரப்போறான் என்னை கொள்றதுக்கு, இங்க யசோதாம தான் பயந்துக்குவாங்க, நைசா உள்ள அனுப்பிச்சு விட்டேன். திருணாவர்தன் சூறாவளி புயல் வந்து அப்படி கிருஷ்ணர் மேல தூக்கிட்டு போயிட்டான், பயங்கரமான டஸ்ட், அப்படி எங்க பார்த்த மரம் எல்லாம் வேரோடு புரிஞ்சுது, பசுக்களும் கன்றுகளும் மா மா அம்மா கத்தி இங்க அங்கேயும் ஓடுது, வீட்டு கூரையெல்லாம் பேர்ந்தது, கோபுரங்கள் எல்லாம் தவிக்கிறாங்க. யசோதமாக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, குழந்தை வெளியில இருந்தான், ஓடி வந்தாங்க, பார்த்தா சூறாவளி புயல் கிருஷ்ணாவை தூக்கிட்டு போகுது. அதை பார்த்தோன்னே கிருஷ்ணா அப்படின்னு மயங்கி விழுந்தாங்க யசோதாமா. மேல மேல போகுது, திருணாவர்தன் நினைச்சா இந்த குழந்தைய நான் தூக்கிட்டேன், இப்ப கையில வச்சிருக்கான், கையில வச்சுட்டு இந்த அழகான போட்டோ இருக்கும் பாகவதத்துல, இது திருணாவர்தன்கிற அசுரன் கிருஷ்ணர் கையில பிடிச்சிட்டு இருக்கும், குழந்தை கிருஷ்ணன் குட்டி குழந்தை பிஞ்சு குழந்தை கையில உட்காந்துருக்கு. மேல போயிட்டே இருந்தான் கிருஷ்ணா, என்ன பண்ணாரு, இந்த ரெண்டு விரல் வச்சு இப்படி மென்னியை பிடிச்சி அமுத்தினாரு. திருணாவர்தனுக்கு நாக்கு வெளியே வந்து கண்ணெல்லாம் பிதுங்கி மேல இருந்து அப்படி பொத்துன்னு கீழே விழுந்தான். ஒரு அஸ்திரம் கிடையாது, நோ சுதர்சன் நோ வெப்பன்ஸ், ஒரு ஆயுதம் கிடையாது, ரெண்டு விரல் போதும். இந்த வலிமை எந்த குழந்தையை 3 மாதத்துல செய்ய முடியும், 6 வயது குழந்தைக்கு கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சாரு கிருஷ்ணா. நம்மனால இவ்வளவு பெரிய உருவம் உடம்பாயிடுச்சு இல்லையா, நமக்கு நல்ல ஒரு காத்து மலை அடிக்கும்போது கொடையை கூட நம்மளால ஒழுங்கா பிடிக்க முடியாது. நல்ல ஒரு புயல் காத்து, ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி காத்து அடிக்கும், சிலப்ப மழை பெய்யும் போது நல்ல காத்து வேகமா அடிக்கும், அந்த நேரத்துல நம்ம கொடை பிடிச்ச கொடை இப்படி ஆப்போசிட்ல திரும்பிடும், எந்த பக்கம் காத்து அடிக்குதோ அந்த திசையில கொடை, அப்ப அந்த கொடையை கூட நம்மளால ஒழுங்கா பிடிக்க முடியாது, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் 6 வயது குழந்தையா இருந்த போது கோவர்த்தன மலையை கிட்டத்தட்ட 22, இப்ப வந்து 22 கிலோமீட்டர், முன்பு வந்து 127 கிலோமீட்டர் சுற்றளவு, அதை வந்து கொடையா பிடிச்சார். இதுதான் அமானுஷ்யமான, அதனால கிருஷ்ணா வந்து பகவான், யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான ஆற்றலை வெளிப்படுத்தினார் கிருஷ்ணன், அமானுஷ்யமான சக்தி படுத்தவர். அப்ப எந்த ஒரு தேவதையும் தன்னை பகவான் சொல்றதில்ல, எந்த ஒரு தேவதையும் நான் தான் முழுமுதற் கடவுள் சொல்ல கிருஷ்ணர் கீதையில சொல்றேன், நானே முழுமுதற் கடவுள், எனக்கு பக்தனாங்க, என்ன சேவனை பண்ணுங்க, என்ன சரணாகதி பண்ணுங்க கிருஷ்ணர் சொல்ற. அப்ப பிரம்மா போன்ற தேவர்களும் இதை உறுதிப்படுத்துறாங்க, அதாவது 3 பெரும் தேவர்கள், பிரம்மா மகாதேவன் அண்ட் மகாவிஷ்ணு. இதுல மகாவிஷ்ணு முழுமுதற் கடவுள், பிரம்மதேவர் மகாதேவர், இந்த ரெண்டு, அதாவது வேத மந்திரம் என்ன சொல்லுது, யம் பிரம்ம ருத்ர வருண இந்திரியா, யம் பிரம்மா, பிரம்மா ருத்ரன் இந்திரன் போன்ற எல்லா தேவரும் வழிபடக்கூடியவர் பகவான். அதிகாலையில வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக தேவர்கள்லாம் பகவானை துதித்து பாடுவாங்க. அப்ப பிரம்மதேவர் பகவானின் மகிமை பாடுறார், பாடும்போது ரொம்ப அழகா பாடுறார், துர்கா தேவி யாரு கணபதி யாரு ஒருத்தர் பத்தி சொல்ற இந்த பாடல் பிரம்ம சங்கீதையில், சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஷ புவனானி விபர்த்தி துர்கா இச்சான் ரூபம் அபியஷ சதேஷ தேஷா கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம். சிருஷ்டினா படைக்கிறது, சிதினா காக்கிறது, பிரளயம்னா அழிக்கிறது. அப்போ இந்த ஜன உலகத்தை படைத்து காத்து அழிக்கூடிய அதிகாரம் துர்கைக்கு உண்டு, துர்காதேவி. துர்கா அப்படின்னா கதர செய்வாங்க, ஜெயிலர், ஜெயிலர் போல, ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு ஜெயிலர் இருந்தா நம்ம கைதிகள்லாம் போட்டு தண்டிப்பார் இல்லையா, அது போல துர்காவுடைய கையில ஒரு பெரிய சூழாயுதம் இருக்கும், அந்த சூழாயத்துல 3 விதமான ஈட்டி இருக்கும்,
சூலத்துல அதி ஆத்மிக் அதி பௌதிக் அதி தெய்வீக் என்னுடைய உடலால மனதால வரக்கூடிய துன்பம் மற்ற ஜீவராசியில் வரக்கூடிய துன்பம் இயற்கையினால வரக்கூடிய மூன்று துன்பை மாறி மாறி நம்ம அனுபவிச்சு இந்த உலகத்துல. அப்ப சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ சாயேவ சாயானா நிழல் போல நிழல் சாயேவ யஸ்ய பிபானி பிபர்த்தி துர்கா. அவங்க யாரு? இச்சானுரூபம். யாருடைய இச்சை, யாருடைய மேற்பாட்டில் செயல்படுறாங்க? கோவிந்தம் ஆதி புருஷம் வந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். இப்போ சக்தி அப்படின்னா துர்கைக்கு சக்தின்னு பேர். சக்தி அப்படின்னா யாருடைய சக்தி? அடுத்தது கேள்வி வரும்ல, சக்தினா யாருடைய சக்தி? விஷ்ணு சக்தி, விஷ்ணு மாயா. இங்க நிறைய கோயில்ல போனா விஷ்ணு துர்கான், விஷ்ணு துர்கா, விஷ்ணு சக்தி, விஷ்ணு மாயா, வைஷ்ணவின்னு பல்வேறு பேருண்டு, பல்வேறு திருநாமம். அதுவும் இந்த பூமியில துர்கையை பல்வேறு நாமத்துல வழிபடுவாங்க. அம்பிகா, காத்யாயினி, பவானி, சண்டி, துர்கா, காளி, சாமுண்டீஸ்வரி, பத்ரகாளி, பவானி, பல்வேறு திருநாமத்துல வழிபடுவாங்க. இதுவும் பகவானுடைய ஆசீர்வாதம். ஒரு முறை என்ன நடந்தது, கிருஷ்ணா இந்த பூமியில தோன்றின இந்த கதை எல்லாருமே பல முறை கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி வசுதேவரும் தேவிக்கும் ரதத்துல போகும்போது கம்சராஜா ரதத்தை ஓட்டிட்டு போனாரு, திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஏ கம்சா முட்டாள் அரக்கனே, உன்னுடைய தங்கைக்கு பெறக்கூடிய எட்டாவது குழந்தை உன்னை கொல்ல போகுது. இது பல முறை கேட்டிருப்பீங்கல்ல. அப்ப அந்த எட்டாவது குழந்தை கிருஷ்ணா. என்னாச்சு, ஓரொரு குழந்தை பறக்கும் போது கம்சன் அதை பிடிச்சு அந்த பாறையில் அடிப்பான். இது சும்மா கதையெல்லாம் விடல. என்னடா அது, இதெல்லாம் யார் நம்புவா? எட்டாவது குழந்தை வந்துச்சா, ஏழாவது குழந்தை ஒரு கர்ப்பத்துல இன்னொரு கர்ப்பத்துக்கு போச்சா, இதெல்லாம் யார் நம்பு? உண்மையால் நடந்து இன்னைக்கு நீங்க மதுராக்கு போனாலும் மதுரையில கிருஷ்ணர் பிறந்த சின்ன சிறைச்சாலையை நீங்க பார்க்க, ஜெயில். ராமர் பிறந்தது அயோத்தியால, அது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. கிருஷ்ணர் பிறந்தது தோன்றியது துவாரகையில. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கூட இந்த பக்தி வகுப்புக்கு போறவங்க எல்லாம் பாடுவாங்க, ராமன் பிறந்தது அரண்மனையில் கண்டவர் மக்கள் அனைவருமே, கண்ணன் பிறந்தது சிறையினிலே கண்டவர் தாயும் தந்தையுமே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ராமன் பிறந்தது அரண்மனையில அயோத்தியால, லட்சக்கணக்கான ஜனங்க கோடிக்கணக்கான பேர் பார்த்தாங்க ராமரை. ஆனா கிருஷ்ணர் தோன்றது சிறையில, அப்பா அம்மா ரெண்டு பேர் மட்டும் தான் பார்த்தாங்க. அப்ப குழந்தைய கூட எல்லாரும் இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்ப கிருஷ்ணர் தோன்றுவதற்கு முன்பாக ஏழாவது குழந்தை பலராமர், அவங்க தேவகி கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாறிடுவாங்க. அதுக்கு முன்பாக இந்த எட்டாவது குழந்தை, இந்த ஆறு குழந்தை கொல்லப்பட்டது, எட்டாவது கிருஷ்ணா. அந்த குழந்தை வந்தோடனே வசுதேவர் அந்த குழந்தை கொண்டு போய் இங்க வச்சிடறாங்க யசோதாமா இடத்துல. அது பெண் குழந்தை எடுத்துட்டு வந்தார், யசோதாமாவுடைய இதுல பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தைய கம்சனுக்கு அதிசயம், இது என்ன பெண் குழந்தையா இருக்கு, எட்டாவது குழந்தை கிருஷ்ணர்ல வருவான்னு சொன்ன, ஒருவேளை மோகினி மாதிரி ஏதோ அவதாரம் பண்ணிட்டாரோ, சரி கொல்லாம இருக்கூடாதுன்னு குழந்தைய பிடிச்சான். குழந்தைய பிடிச்சு செவத்துல அடிக்க போகும்போது கை நழுவி, கை நழுவி அந்த குழந்தை பெரிய ரூபம், வேல் ஈட்டி சூளம் வாலு கத்தி கதை அப்படி நாக்கெல்லாம் வெளியே வந்து, பத்திரகாளி, ஏ முட்டாள் கம்சா, உன்னை கொல்லக்கூடிய பகவான் தோன்றிவிட்டான், நீ அவர் கையால் அழிவது உறுதி, நானுடைய விஷ்ணு துர்கா சக்தி மாயா அப்படின்னு மறைச்சான். அப்ப பகவான் வரம் கொடுத்தாரு, கலியுகத்துல உன்ன பல்வேறு நாமத்துல வழிபடுவாங்க, அம்பிகா, சண்டி, காத்யாயினி, கன்னியாகுமரி, பல்வேறு நாமத்துல வழிபடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதையும் ஒரு காரணம் உண்டு. துர்கையை கட்டுப்படுத்துறவங்க விநாயகர், விக்னங்கள் தடசங்களை போக்குறவரு. எத்பாத பல்லவ யுகம் வினிதாய கும்ப துவந்தே பிரணாம சமயேச கணாதி ராஜா விக்னா வினந்து மலமஸ்ய ஜகத்ரயஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமம். யாருடைய மேற்பாடுல விநாயகர் தடசங்களை போக்குறாரு? கோவிந்தனுடைய கருணையால். மகாதேவர் பாலிலிருந்து தயிர் பிரிவது போல பகவான்றது இனி ஒரு அம்சம். இந்த மாதிரி ஓரொரு தேவர்களும் ஓரொரு நோக்கத்துக்காக பகவான்றிருந்து தோன்றியவங்க. இந்த தேவர்களுக்கெல்லாம் ஆதி தேவன் பகவான் கிருஷ்ணன். அதனாலதான் கிருஷ்ணஸ்து பகவான் சுயம், கிருஷ்ணரே சுயம் பகவான், அவரே முழு முதற் கடவுள். இதை எல்லா ஆச்சாரியமாரும் ஒப்புக்கொள்றாங்க. ஈவன் மாயாவாத தத்துவத்தை போதித்த ஆதிசங்கராச்சாரியர் ஒப்புக்கொள்றார், கிருஷ்ணஸ் கிருஷ்ணஸ்து கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணஸ்து ஆதிசங்கருடைய தத்துவம் ஸ்வயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு, பக்தி சித்தாந்த பல்வேறு ஆச்சாரியர்மார் ஒப்புக்கொண்டார் கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். இதை பகவானும் ஆமோ உறுதிப்படுத்துகிறார் பகவத்கீதையில். அப்ப பல்வேறு ஆச்சாரியர் ஆமோதித்து ஏற்றுக்கொள்கிறார்கள், பகவானும் சாஸ்திரம் மூலமாக உறுதிப்படுத்துகிறார்,
பக்தர்கள் உறுதிப்படுத்துறாங்க, சாதுக்கள் எல்லோருமே கொண்ட ஒரு மனதோட ஏகமானதோ ஏகம் சாஸ்திரம் தேவிக்கு புத்திரி ஒரே சாஸ்திரம் பகவத்கீதா, ஏகோ தேவோ தேவிக்கு ஒரே பகவான் கிருஷ்ணர், ஏகோ நாம தஸ்ய ராமன் அவருடைய நாமம் ராம நாமம், ஒரே ஒரு சேவை அவருக்கு செய்யக்கூடிய சேவை, இது ஆதிசங்கருடைய கூற்று. இத்தனைக்கு அவர் போதிச்சது மாயாவாதம், ஆனா அவர் சொன்னது வந்து பக்தி. அப்ப இது போல பகவானே புருஷோத்தமன், பரம புருஷோத்தமன், முழுமுதற் கடவுள், ஆதி மூலம், ஆதி அந்த மற்றவன், அனைத்துக்கும் ஆதாரம் அவரே ஸ்வயம் பகவான். இது அனைவர் அனைத்து சாஸ்திரங்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பகவத்கீதை உட்பட. அப்ப இன்றைய வகுப்புல நாம் தெரிந்து கொண்டது வேதங்கள், அதுல மூன்று வழிபாடுகள், அந்த மூன்று வழிபாடு மூணு குணத்தையும் சார்ந்தது. அதுல கிருஷ்ண பகவானை வழிபடுத்து சுத்த சாத்வீகமான தூய்மையான குணம் பாகவத புராணம், பகவத்கீதை, பகவான் நாம், இதில் தூய்மையானது. எந்த இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, இந்த மூன்று குணத்துக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் பக்தர்கள்லாம் பகவானை பரம புருஷோத்தமனாக வழிபடுறது. அதனாலதான் பகவத்கீதையிலும் பகவான் வாச்ச, பாகவதத்திலையும் பகவான் வாச்ச, ஏன்னா அவரே பகவான். அவருக்கு நிகரான யாரும் கிடையாது, அவருடைய உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை, அவருடைய உயர்ந்தவர் யாரு. பராசக்தி விவிதை வசுயதே சாவாமதி ஞான பலா கிரியாச்சு, அவருடைய சக்தி எல்லையற்றது. அந்த சக்திக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், மனுஷங்கள் எல்லாம் அந்த சராசரம் அவருக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபம் அதுக்குள்ள அனைத்தும் அடங்கியிருக்கு. அது இல்லாமல் அவருடைய ஆத்மீக லோகம் அங்க நித்தியமா லீலைகள். இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொண்டே போகலாம். மீண்டும் நாளை சத்சங்கத்தில் சந்திப்போம். நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்து. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.